हरे कृष्णा மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது நம்ம ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சோ யாரெல்லாம் ஜூம் நிகழ்ச்சியில நேரலையில பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களையும் Facebookல பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் நாம இஸ்கான் சேலம் சார்பில் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு நம்ம உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சோ இன்னைக்கு நம்ம சில வாரங்களா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அதே தலைப்ப தொடர இருக்கும் சோ கடந்த ரெண்டு வாரங்களா வர்ணாஸ்ரம தர்மத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அதுல இன்னைக்கு நம்ம அதே தலைப்பை தொடர்ந்து பார்க்க இருக்கோம் சோ உபன்யாசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போலாம் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நாமினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா மீண்டும் ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சோ கடந்த ரெண்டு வாரங்களா இப்ப சொன்னதை போல நம்ம வர்ணாசிரம தர்மத்தை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னர் எப்படி பகவத்கீதை மற்றும் கிருஷ்ணர் இந்த ஜாதி அப்படின்ற விஷயத்த வந்து பரப்புறாங்க வன்முறை ஏற்படுத்துறாங்க நிறைய மக்களுக்கு கருத்து இருக்கு அப்படின்றத பத்தி அந்த தலைப்புல பாத்துருந்தோம் ஆமா பகவத்கீதையில வர்ணாசிரமம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஜாதி பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனா அது இன்னைக்கு மக்கள் நினைக்கக்கூடிய விதத்துல கிடையாது அப்படின்றத பத்தி விவரமா நம்ம பார்த்தோம் போன வாரம் இன்னும் அதுல குறிப்பா வர்ணங்களை பத்தி பார்த்தோம் அதாவது வர்ண ஆசிரமம் வர்ணாசிரமம் அப்படின்ற அந்த வார்த்தையானது ரெண்டு வார்த்தைகளினுடைய கலவை வர்ணம் ஆசிரமம் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்ததுதான் வர்ணாசிரமம் அப்படின்றத பத்தி கேள்விப்பட்டோம் போன வாரத்துல அதுல குறிப்பா இந்த வர்ணம் அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்த்தோம் இன்னும் தெளிவா மக்களுக்கு புரியுற விதத்துல சொல்லணும் அப்படின்னா வர்ணம்னா ஜாதி அப்படின்னு அர்த்தம் சோ போன வாரம் நம்ம மனித சமுதாயத்துல ஏன் ஜாதிகள் இருக்கு நிச்சயம் ஜாதிகள் இருந்துதான் ஆகணுமா அதுல ஏன் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள்ல நம்ம வந்து போன உபன்யாசம் பார்த்தோம் இன்னைக்கு அதை தொடர்ந்து பார்க்க இருக்கோம் சோ யாரெல்லாம் இன்னும் உங்களுக்கு இந்த விவரம் தெரியாம இருக்கும் நீங்க போன வாரத்தினுடைய உபன்யாசங்களை நீங்க கேக்குறதன் மூலியமா நீங்க வந்து இதை தொடர்ந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் சோ போன வாரமும் அதற்கு முன்னர் வாரமும் உபன்யாசமானது நம்மளுடைய இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல்ல நேரடியா நம்ம அதை போஸ்ட் செய்திருக்கோம் சோ நீங்க எல்லாருமே அதை பாக்குறதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அதுல ரெண்டாவது பிரிவான ஆசிரமம் அப்படின்றத பத்தி பார்க்க இருக்கோம் கேமரா யாரோ மூவ் பண்ணிருக்காங்க பின்னாடி பின்னாடி சரி கொஞ்சம் இடையூறு சோ இன்னைக்கு நம்ம சொன்னதை போல இதுல ஆசிரமம் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் சோ எதுக்காக இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ சும்மா ஒரு சின்ன சுருக்கம் போன வாரம் பார்த்தவங்களுக்கு வர்ணங்கள் நான்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா இந்த நான்கு வர்ணங்களையும் கிருஷ்ணர் சொல்றார் நான் தான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு மேலும் இது ஏன் சமுதாயத்துல இருக்குங்கிறத போன வாரம் பார்த்தோம் ஒரே நோக்கம்தான் என்ன கிருஷ்ணரை எல்லாரும் வழிபடணும் அப்படின்றதுதான் நோக்கம் சோ வர்ணாசிரம தர்மம் இதுக்காக தான் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் நான்கு வர்ணங்கள்ல ஒருத்தர் பிராமணனா இருந்தாலும் சரி க்ஷத்ரியனா இருந்தாலும் சரி வைஷ்யனா இருந்தாலும் சரி சூத்ரனா இருந்தாலும் சரி அவனுடைய கடமை அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை பண்ணணும் ஆனா எப்பொழுதும் கிருஷ்ணருடைய சிந்தனையிலேயே அவருடைய பக்தியில ஈடுபடணும் அதுக்குதான் சமுதாயத்துல இருக்கு எப்பொழுதுமே சமுதாயத்துல இந்த பிரிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ போன வாரம் உபன்யாசத்துக்கு அப்புறம் ஒரு நபர் நம்மளை தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டிருந்தார் பிரபு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இந்த நான்கு வர்ணங்கள் நான்கு ஜாதிகள் பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு உதாரணத்துக்கு அந்த கார் கம்பெனியை பத்தி சொன்னீங்க பிராமணன்றது வேற ஒண்ணும் இல்ல புத்திசாலி நபர்கள் க்ஷத்ரியர்கள்ன்றது நிர்வாகிகள் வைஷ்யர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வர்த்தகர்கள் சூத்ரன் அப்படின்றவங்க தொழிலாளர்கள் சோ இந்த பிரிவு உலகம் முழுவதும் எல்லா இடத்துலயுமே இருக்கு அதனால ஜாதின்றது நிச்சயம் இருக்கும்னு சொன்னீங்க அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனா ஜாதிங்கிறது எப்பொழுதுமே
கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு கிருஷ்ண பக்திக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல ஜாதிகள் இருந்தாலுமே கூட ஆனா கிருஷ்ணரை யாரும் வழிபடுறது இல்லையே. அவங்க வேற என்னென்ன போதுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க தொழில் செய்யறாங்க, கடமைகள் செய்யறாங்க, வேற யாரையோ கூட வழிபடுறாங்க. ஆனா வர்ணாசிரமத்தோட முக்கியத்துவமான இது எல்லாமே எதுக்கு இருக்கு, கிருஷ்ணரை வழிபடுறதுக்காக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த விஷயத்த யாரும் பண்ற மாதிரி தெரியலையே, எல்லாரும் அதை மறந்துட்டு செயல்பட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி இது வர்ணாசிரமம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். சோ அவருக்கு நம்ம கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உபன்யாசத்துல அதுக்கான பதில் இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, மனித சமுதாயத்துல அந்த நான்கு பிரிவுகள் இருக்கு, பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இந்த நான்கு பிரிவுகள் இருக்குன்றத நிச்சயம் பார்த்தோம். ஆனா எல்லாருமே இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுதான் வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக இருக்கு, டேக் அ பிரேக் அண்ட் என்ஜாய் லைஃப். இதுதான் இன்னைக்கு மக்களினுடைய, ஆங்கிலத்தை சொல்லணும்னா மோட்டோ அப்படின்னு, அதாவது வாழ்க்கையினுடைய தத்துவம், குறிக்கோள். எப்பண்டா சனி ஞாயிறு வரும், ஏன்னா வாரம் பூரா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கஷ்டப்படுறான். மாணவர்களை எடுத்துக்கிட்டா பள்ளிக்கூடத்துக்கு போறது கஷ்டம்னு நினைக்கிறான், வேலைக்கு போற கணவன் மனைவி அவங்கள எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்பண்டா அந்த சுமை குறையும், எப்போ அந்த வீக்கெண்ட். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமானது, வீக்கெண்ட், வார கடைசி, இந்த சனி ஞாயிறு என்னைக்கு வரும், அன்னைக்கு நம்ம வந்து பார்ட்டிக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், அனுபவிக்கலாம் வாழ்க்கைய. சோ என்ன கடமைகள் பண்ணாலுமே கூட இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில குறிக்கோள் என்னவா இருக்கு, கிருஷ்ணர் இல்ல, அதுக்கு பதில புலன் இன்பம் அனுபவிக்கணும் அப்படின்றதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளா இருந்துருக்கு. இது புதுசான விஷயம் கிடையாது, ஸ்ரீமத் பாகவதமும் இதே தான் சொல்லுது, பகவத்கீதையும் இதே தான் சொல்லுது. இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு ஒருத்தனும் அனுபவிக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். பல விதத்துல அனுபவிக்கணும்னு அவன் நினைச்சாலும் குறிப்பா முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, ஆண் பெண் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இந்த இச்சை, இந்த விஷயம்தான் அவனுடைய வாழ்க்கையினோட மொத்த குறிக்கோளுமாவே, மொத்த நோக்கமுமாவே இதுதான் இருந்துருக்கு. ஒரு 5 வயது, 7 வயது, 8 வயது இருக்கிற வரைக்கும் குழந்தைகளா இருக்கக்கூடிய பருவத்துல காம இச்சைகள் வெளிப்படுறதில்ல. சூக்ஷமமா காமம் அப்படின்னாலே புலன் இன்பத்திற்காக செயல்படக்கூடியது எல்லாமே காமம் தான். அதுல ரொம்ப முழுமையா உயர்ந்த விஷயம், அதாவது காமத்திலே உயர்ந்ததா மக்கள் கருதக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு. சோ அந்த ஈர்ப்பானது பாகவதம் சொல்லுது, இந்த ஈர்ப்பின் மத்தியில்தான் மொத்த உலகமுமே இயங்குது அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. புங்க ஸ்திரியம் மிதுனி பாவம் ஏதத் தயோர் மிருதோ ஹிருதய கிரந்திம் ஆகுஹு அதோ கிரகக்ஷேத்ர சுதாப்த வித்தைர் ஜனசிய மோகோயம் அகம் மமேதி அப்படின்னு. புங்ச ஸ்திரியா, புங்ச அப்படின்னா ஆண், ஸ்திரீ அப்படின்னா பெண், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அதுதான் இந்த மொத்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்கு. சோ அதான் இன்னைக்கு அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வியும் அதேதான். மக்கள் எல்லாருமே கிருஷ்ணரை பத்தி யோசிக்கிறது இல்லை, எல்லாருமே தான் அனுபவிக்கணும் தானே நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்படிதான் மனித வாழ்க்கை போயிட்டு இருக்கு இன்னைக்கு, குறிப்பா கலியுகத்துல வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு ஒருத்தனும் அப்படி வாழ்றான்றது மட்டும் இல்லாம அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. பௌதிக உலகத்துல நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், யாரெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நினைக்கிறோமோ, அவங்களுடைய தத்துவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், அது எல்லாமே எதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது, சௌகரியமா வாழ்றது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னு, எதுக்குங்க அந்த கண்டுபிடிப்புகள் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, சௌகரியமா இங்க வாழ்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால உடனே விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, ஏசி கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடனே அவங்களை பாராட்டுறோம், ரொம்ப அற்புதம், என்ன ஒரு கண்டுபிடிப்பு, அந்த அறைக்குள்ள போயிட்டேன்னா வெயிலே தெரியல, எவ்வளவு குளுமையா இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அது மூலியமா அவங்க நம்மளை என்ன பண்ண வைக்கிறாங்க, கிருஷ்ணரை மறக்க வைக்கிறாங்க. ஏன், ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், இந்த பௌதிக உலகமானது துக்காலயம் அசாஸ்வதம், இது வெறும் துன்பம் நிறைந்த இடம், தற்காலிகமான இடம், அதனால இதை விட்டுட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆனா இவங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நீ கிருஷ்ணர்கிட்ட எல்லாம் போவேணாப்பா, நான் உன்னை இங்கேயே சௌகரியமா இருக்க வைக்கிறேன், ஏசி கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க, இல்ல ரொம்ப குளிரா இருக்கா உடனே ஹீட்டர்,
இல்லங்க ஒரே மனசெல்லாம் கவலையா இருக்கு, ரொம்ப விரக்தியா உணர்றேன், எனக்கு ரொம்ப நெருக்கமான அன்பு காட்டக்கூடிய நபர் ரொம்ப தொலைவுல இருக்காங்க, அவங்கள பிரிஞ்சு என்னால வாழ முடியல, ஒன்னும் வருத்தப்படாத. 2G ல இருந்து நாங்க 5G வரைக்கும் முன்னேறிட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு தட்டு தான் ஸ்கிரீன்ல பண்ணனா நீ எங்க இருக்கிற நபரை வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், ஆனா நீ இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டிருக்க கிருஷ்ணரை தொடர்பு கொள்ளாத, நீ அதை தவிர வேற யார வேணாலும் நீ தொடர்பு கொள்ளலாம். சோ இந்த விதத்துல புலன் இன்பத்துல ஈடுபட வைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரையும் வற்புறுத்துறாங்க. மேலும் குறிப்பா நம்ம பார்த்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு விளம்பரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு சாதாரண பொருளா இருக்கும், அதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விளம்பரமே தேவைப்பட்டிருக்காது, ஆனா அதுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பை மையமா காட்டிதான் அந்த ப்ராடக்டை விளம்பரப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், நீங்க ஸ்ப்ரே ஆக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய ஸ்ப்ரே உடலுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்படுது. நம்ம தூங்குறதுக்கு பெரிய படுக்கையெல்லாம் கூட தேவையில்லையா, தரையிலேயே படுத்துக்க முடியும் அப்படின்னு. தலையணைகள் தேவையில்லையா, ஏன்னா கையே தலையணையா இருக்கு அப்படின்னு. ஏன் உடுத்திக்க துணிகள் கூட தேவையில்லை, ஏன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைய மரங்கள் இலைகள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ரொம்ப அடிப்படை தேவைகள். நம்ம உடுத்துறதுக்கு உடை, உண்றதுக்கு உணவு, படுக்க இடம், இது அத்தியாவசியமான விஷயங்களையே சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார், ரொம்ப எளிமையா கிடைக்கும், நீங்க இதுக்காக கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல இப்ப நீங்க பார்த்த மாதிரி இந்த ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, இது நமக்கு அத்தியாவசியமான விஷயமான்னு பார்த்தோம்னா கிடையாது இல்லையா. அதுக்காக நம்ம யாரையும் குளிக்காதீங்கன்னு சொல்ல கிடையாது, குளிக்கணும், ஆனா அதுக்கு பாடி ஸ்ப்ரே போட்டு நம்ம சென்ட் அடிக்கணுமான அவசியம் கிடையாது. உடனே இந்த அவசியம் இல்லாத ஒரு விஷயத்த விளம்பரப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க அந்த நிறுவனம், இந்த ஸ்ப்ரே நீ அடிச்சுனா உடனே உன சுத்தி ஒரு 10 பெண்கள் வருவாங்க. நான் எதுவும் கற்பனையா சொல்ல கிடையாது, இன்னைக்கு காலத்துல இப்படிதான் விளம்பரம் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் நீங்க டிவி பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலாம், டிவி தான் பாக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க இங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 2-வீலர்ல போனா போதும், அவ்வளவு பில் போர்ட்ஸ் இருக்கும். முன்னாடி சேலத்துல அவ்வளவு கிடையாது, இன்னைக்கு பாக்கலாம் நீங்க எவ்வளவு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏகப்பட்ட விளம்பரம் இந்த ஸ்ப்ரே பத்தி பார்த்தோம். அதேதான் பழுத்து துளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட், க்ளோஸ்அப் விளம்பரம். நீங்க அந்த பேஸ்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா என்னங்க நடக்கும், உங்க வாயில இருக்க துர்நாற்றம் போகும் நிச்சயமா, நம்ம அது இல்லைன்னு சொல்லல. அந்த துர்நாற்றம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஊதுனீங்க அப்படின்னா உடனே அந்த நறுமணத்துல வந்து பெண்கள் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு உடனே அந்த விளம்பரம் காட்டுது. உடனே நம்ம ஆள் என்ன பண்றான், காலையில பாத்ரூம்ல போயிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து அவனு ஊதி பாக்குறான், எனக்கும் அதே சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்குள்ள மையமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாகவதம் சொல்லுது அதுலதான் மொத்த உலகமும் இயங்குதுன்னு. மனிதன் நினைக்கிறான் இது இருக்கிறதுலயே உயர்ந்ததுங்க, லவ் இஸ் கிரேட் அப்படின்னு, காதல் அன்பு இதுதான் வந்து இருக்கிறதுலயே உயர்ந்தது அப்படின்னு. ஆனா பாவம் அவனுக்கு தெரியல, அது மனித உடல்ல மட்டும் கிடையாது, சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இடத்துலயும் அந்த ஈர்ப்புன்றது இருந்து. இதுல பாக்கலாம் நீங்க, ஒரு முயல், ஒரு அணில், ஒரு பறவை, ஒரு மிருகம், சிங்கம், இது எல்லாத்துக்குடையும் நீங்க பார்க்கலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது இடையும் காம வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு, அதுவும் குழந்தை ஈன்று எடுக்குது, அதுவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ வெறும் இந்த விதத்துல மட்டும் மனிதன் வாழ்னா அப்படின்னா அது மனித வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனால தான் முன்னாடி பார்த்தோம் வர்ணாசிரமம் அப்படிங்கிறதுல வர்ணங்கள் இருக்குன்றத போன வாரம் கேள்விப்பட்டோம். அந்த இன்னொரு ஆசிரமம் அப்படின்றது ஏன் இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுமன இந்த ஈர்ப்புக்கு பின்னாடி ஓடக்கூடியது மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ஈர்ப்பின் பின்னாடி நீ ஓடிட்டே இருந்த அப்படின்னா இதே பௌதிக உலகத்துல மீண்டும் மீண்டும் நீ சுத்தின்றே இருக்கணும்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தின் மூலியமா இந்த பிரச்சனையை பத்தி விளக்குது. என்ன சொல்றது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா, மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப அரிதானது இல்லையா, லப்துவா சுதுர்லபம் இதம் பகு சம்பவந்தேன் பாகவதம் சொல்லுது. இந்த மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஏன் அரிது அப்படின்னா இந்த மனித உடல்ல மட்டும்தான் ஒருத்தனால, இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த காமம் அப்படிங்கிறது நம்மளை இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்டு இருக்க செய்து, நான் உண்மையிலேயே கிருஷ்ணருடைய சேவகன், நான் அவருடைய சேவையில ஈடுபடணும் இப்படிங்கறதெல்லாம் மனித வாழ்க்கையில மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்.
குறிப்பா சாஸ்திரம் சொல்லுது இதற்காக தான் ஆண் உடல் கொடுக்கப்படுது அப்படின்னு. மனித உடல் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பிரிவினர் இருக்கும். அதுல குறிப்பா ஆண் உடல் அப்படின்றது அரிதானதுன்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு பெண் ஆணை பின்பற்றுறான். சோ ஆணுக்கு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான கடமை இருக்கு. அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தன்னை உணர்தல் அப்படின்ற பாதையில முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா அதற்கு இந்த இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஈர்ப்பு, ஆணுக்கு பெண் அப்படிங்கிறவள் அந்த உடல் தடையா இருக்கு. அவன் தன்னை உணரும் பாதையில முன்னேறி போறதுக்கு ஆணுக்கு பெண் உடல்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மா தடையா இருக்காங்க. பெண்ணா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் உடல்ல இருக்கக்கூடியவங்க தடையா இருக்கு ஆண் உடல். சோ ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்குது. என்ன உதாரணம் அப்படின்னா இதுதான், நன்வக்னி பிரமதா நாம கிருத கும்ப சமஃபுமான். நன்வக்னி, அக்னி அப்படின்னா என்ன, நெருப்பு. நன்வக்னி பிரமதா நாம அக்னி, நெருப்பு அப்படிங்கிறது பெண் உடல்ல இருக்கவங்களோட ஒப்பிடப்படுது. கிருத கும்ப சமஃப் குமான். கிருத கும்ப அப்படின்னா ஒரு வெண்ணெய் இருக்கக்கூடிய பானை. கிருத கும்ப அப்படின்னா பானை, கிருத அப்படின்னா வெண்ணெய். சோ வெண்ணெய் இருக்கக்கூடிய பானை யாரோட ஒப்பிடப்படுது, சமஃப் குமான் ஆணோட ஒப்பிடப்படுது. இப்போ ஒரு வெண்ணெயையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சீங்கன்னா இயற்கையா என்ன நடக்கும், வெண்ணெய் உருகிரும் இல்லையா. சோ அதே தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. ஆணும் பெண்ணும் ஒரு வெண்ணையும் நெருப்பையும் போல. எப்பவும் அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல தொடர்புல இருக்காங்களோ அப்ப உடனடியே என்ன ஆகும் அப்படின்னா ஈர்ப்பு ஏற்படும். அப்பம் மீண்டும் இங்க பௌதிக உலகத்துல பந்தம் ஏற்படும். அப்படி பந்தம் ஏற்படும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றான், நான் இந்த பௌதிக உலகத்துல கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுக்காக இருக்கேங்கிறத மறந்துடுறான். அதை அவனால நினைவில் கொள்ளவே முடியாது, அவன் முற்றிலும் அதை மறந்து போயிடறான். சோ அதனாலதான் இந்த ஆசிரமம், வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரமம் அப்படிங்கிற பகுதி எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு நிலையிலையும் அவனை படிப்படியா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படின்ற பெரிய சிக்கல்ல இருந்து அவனை படிப்படியா எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசிரமமானது இருக்கு. நான்கு ஆசிரமங்கள் இருக்கு, என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு உபன்யாசத்துல. முதல்ல அடிப்படையா இந்த வர்ணாசிரமம் என்ன பண்ணுதுன்னு சொன்ன, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நிலைக்கு முதல்ல நம்மளை கூட்டிட்டு வருது. எப்ப ஒருத்த காமத்துல மூழ்கி இருக்கானோ அப்ப அவனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியறது இல்ல. கிருஷ்ணரையும் மறந்துடுறான், எல்லாத்தையும் மறந்துடுறான், எங்க கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சவால் விடுறான். ஆனா ஒரு சின்ன பிரபுபா கிருஷ்ணரை கீதையில விளக்குறார், பிரபுபாதர் சொல்றார், கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாதவன் கூட கிருஷ்ணரை உடனே உணர முடியும் அப்படின்னு சொல்றார். கடவுள் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது, ரொம்ப எளிமையா கிருஷ்ணரை உணரலாம் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, ரொம்ப பெருசா வேதங்களை படிச்சிருக்கணும், நிறைய தவங்களை பண்ணிருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. கிருஷ்ணர் கீதையில என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, ரசோகம் அப்சு கௌந்தேய அப்படிங்கிறார். ரசோகம் அப்சு கௌந்தேய அப்படின்னா நீரின் சுவை நான் அப்படின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணர் சொல்றார், என்ன நீ பெருசு பெருசாலாம் தேட தேவையில்லை, தினமும் எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி தாக எடுக்கும் போது நமக்கு தெரியும் தண்ணி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. வேற எந்த ஒரு பொருளுமே இல்லாம கூட, உணவே ஒரு மாசத்துக்கு இல்லாம கூட நம்மளால வாழ முடியும், ஆனா தண்ணி இல்லாம வாழ்றது கஷ்டம். சோ கிருஷ்ணர் சொல்றார், அந்த நீரின் சுவை நானே. சோ அப்ப நீ வெறுமனே தினமும் தண்ணி குடிக்கும் போது நீ உணரலாம் இது கிருஷ்ணர். பக்தர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது கிருஷ்ணர் கொடுத்திருக்கார் அப்படின்னு. சோ இந்த விதத்துல அடிப்படை வாழ்க்கையில கூட ஒரு ஒருத்தனும் தினசரி அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து, அவன் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே சூரியனை பாக்குறான். பார்த்தோன்னே சூரியனுக்கு இந்த சக்தி எங்க இருந்து கிடைக்குது, கிருஷ்ணர் இடத்துல இருந்து கிடைக்குது. உடனே அவன் கிருஷ்ணர் அதுல பாக்குறான். சோ வர்ணாசிரமம் என்ன நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஒரு வினாடியும் நம்மள கிருஷ்ணரை எல்லா இடத்தையும் பார்க்க வைக்குது. அதற்கு நமக்கு கிருஷ்ணரை பத்தின ஞானம் தேவை. அது தெரியாதப்ப நம்மளால பார்க்க முடியாது. எப்போ கிருஷ்ணரை பத்தின ஞானம் இருக்கோ, கிருஷ்ணர் மீதான அன்பு நமக்கு இருக்கோ, அப்ப உடனடியா எல்லா இடத்தையும் நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியும். ரொம்ப பிரபுபாதர் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் கொடுப்பார்.
இப்போ இங்க சில குழந்தைகள் இருக்காங்க. இப்போ பொதுவா தாய்மார்களா இருக்கவங்களுக்கு இந்த அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். நீங்க உங்க குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற யாரோ எங்கேயோ வெளியில கூப்பிட்டு போயிருக்காங்க, நீங்க உங்களோட வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, வீட்டுல வந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்பீங்க, இல்ல வீட வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பீங்க, துணி துவைச்சிட்டு இருப்பீங்க, சமைச்சிட்டு இருப்பீங்க, வேற ஏதோ ஒரு செயலை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குழந்தையோட சிந்தனை உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பயாவது குழந்தைக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப உடனே அந்த குழந்தைய பத்தின சிந்தனை ரொம்ப எக்கச்சக்கமா வரும். சோ அதே தான் சாஸ்திரம் சொல்லுது, எப்ப நமக்கு கடவுள் மீதான அன்பு இருக்கோ, கடவுள் பற்றின அறிவு இருக்கோ, அப்போ எதை பார்த்தாலும் நமக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகம் வரும், கடவுள் தான் ஞாபகத்துக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கேட்கறாங்க எங்கங்க கடவுள் இருக்கார் அப்படின்னு, ஒரு பக்தன் கேட்கறான் எங்கப்பா கடவுள் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தெரியறாரு, எல்லா இடத்துலயும் அவன் கடவுளுடைய சக்தியை பாக்குறான். சோ இப்ப அது அந்த நிலைக்கு நான் எப்படிங்க வர்றது அப்படின்னா, அந்த பயிற்சியை தான் நமக்கு இந்த ஆசிரமங்கள் கொடுக்குது. வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமம் அப்படின்ற பிரிவு நமக்கு இந்த ஒரு பயிற்சியை தான் கொடுக்குது. சோ பார்க்கலாம் என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அந்த நான்கு ஆசிரமங்கள், ஒன்னு பிரம்மச்சாரியம், ரெண்டாவது கிரகஸ்தன் அப்படின்ற நிலை, மூன்றாவது வானப்பிரஸ்தன் அப்படின்ற நிலை, நான்காவது சந்நியாசி அப்படிங்கிற நிலை. இது என்னென்ன நிலைகள் நம்ம படிப்படியா பார்ப்போம். எப்படி போன வாரம் நம்ம பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்திரன் அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்கள், பிராமணன் வந்து சமுதாயத்தினுடைய தலை, க்ஷத்ரியன் சமுதாயத்தினுடைய கைகள், வைஷ்யன் சமுதாயத்தினுடைய வயிறு, சூத்திரன் சமுதாயத்தினுடைய கால் அப்படின்னு பார்த்தோமோ, அதே போலவே பிரம்மச்சாரியா பின்பற்றக்கூடிய பிரம்மச்சாரி அவன் சமுதாயத்துடைய காலோட ஒப்பிடப்படுறான், கிரகஸ்தர்கள் சமுதாயத்தினுடைய வயிறோட ஒப்பிடப்படுறாங்க, வானப்பிரஸ்தன் அப்படின்றவங்க சமுதாயத்தினுடைய கையோட ஒப்பிடப்படுறாங்க, சன்னியாசி அப்படின்றவங்க சமுதாயத்தினுடைய தலையோட ஒப்பிடப்படுறாங்க. சோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்படி அந்த நான்கு ஜாதிகள் அப்படின்றது சமுதாயத்தை நிச்சயம் இருக்கும்னு போன வாரம் பார்த்தோமோ, அதே போலயே இந்த நான்கு ஆசிரமங்கள் அப்படிங்கிறதும் நிச்சயம் சமுதாயத்துல இருக்கும். ஏன்னா தலை இல்லாம ஒருத்தனால வாழ முடியாது, கை கால் இல்லாம அவனால செயல்பட முடியாது. சோ இது எல்லாமே எப்படி அவசியமோ, இந்த ஆசிரமங்களும் நிச்சயம் சமுதாயத்துல இருக்கும். ஒரு ஒரு ஆசிரமமும் படிப்படியா ஒருத்தனை எப்படி தூய கிருஷ்ண பக்தன் ஆகிறது அப்படின்ற பாதையில கொண்டு போகுது. சோ எப்படி கொண்டு போகுது அப்படின்றத இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ முதல் பிரிவு யாரு, பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ பிரம்மச்சாரியா அப்படின்ற வாழ்க்கையானது ஒரு ஒரு மனிதனுக்கும் அவன் பிறந்ததுல இருந்து சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்குது, குறைந்தது 20-25 வயது வரைக்கும் அந்த ஆசிரமத்துல அவன் இருக்கான் அப்படின்னு. பிரம்மச்சாரி அப்படின்ற ஆசிரமத்துல 25 வயது வரைக்கும் ஒருத்தன் வாழ்றான். அதுக்கு அப்படியே வேற வார்த்தையில விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இன்னைக்கு வெளியில உலகத்துல முதல் 20-25 வயது வரைக்கும் எல்லாருமே என்னவா இருக்கும், மாணவர்களா நிறைய விஷயம் பள்ளிக்கூடத்துக்கு போய் கத்துக்கிறோம், கல்லூரிகள்ல போய் கத்துக்கிறோம். சோ அதேதான் வேத பாரம்பரியத்தையும் சொல்லப்படுது பிரம்மச்சாரிய வாழ்க்கை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்றதுக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பிரம்மச்சாரி அப்படின்னா யார், இந்த மாதிரி காவி உடுத்திட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சேவை பண்றாங்களோ அவங்க தான் பிரம்மச்சாரி அப்படின்னு. சாஸ்திரம் சொல்லுது இல்லை, முதல் 25 வயது வரைக்கும் எல்லா ஆண்களுமே இந்த பயிற்சியை பெறணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் விளக்குது. ஏங்க ஏன் பெறணும், இன்னைக்கு கூட தான் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எல்லாருமே கல்லூரிகளுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து நிறைய இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்காக, படிக்கணும், படிச்சு பட்டம் பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. ஆனா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 20-25 வயது வரைக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படிங்கிறது நோக்கம் கல்வி மட்டும் கிடையாது, கல்வி மட்டும் நோக்கம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீ பெரிய புத்திசாலிப்பா,
இல்ல பெரிய பட்டம் பெற்றிருக்க அப்படின்றது எதன் அடிப்படையில இருக்குன்னா வெறும் கல்வியின் அடிப்படையில, கல்விங்கிறத விட வெறும் மார்க்கின் அடிப்படையில, மதிப்பெண். ஒருத்தர் நூத்துக்கு நூறு வாங்கினா அப்படின்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவன் நல்லவனா, ஒழுக்கத்தோட இருக்கானா, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குறானா, அதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்னு முன்னாடி சொன்னது. ஆனா சாஸ்திரம் அதை சொல்ல கிடையாது. இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒருத்தனும் குருவினுடைய இடத்திற்கு அனுப்பிச்சு வைக்கப்படுவாங்க. இன்னைக்கு மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போறேன், டீச்சரும் அதே இடத்துக்கு வருவார், அந்த மாதிரி கிடையாது. குரு இருக்கக்கூடிய, ஆசிரியர் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த எல்லா மாணவர்களும் போய் அங்க தங்கி இருந்து கத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குருகுலம். குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்க கத்துக்கிறாங்க. என்னங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பாக்குற மாதிரியே கல்வி அறிவு எல்லாம் கத்துக்கிறாங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில எட்டாவது அத்தியாயத்தை கூட சொல்றார், நம்ம இப்ப சமீபத்துல படிச்சோம். என்ன சொல்றார் கிருஷ்ணர், குணாதிசயங்களை வளர்த்துக்கிறதுக்காக, கேரக்டர் பில்டிங். ஒருத்தனுடைய குணாதிசயத்தை சரியா வளர்க்கறதுக்காக தான் கல்வி அப்படின்றது இருக்கணும். இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம முன்னாடி சொன்னது போல கல்வி கல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனா யாருமே அவனுடைய குணாதிசயத்தை பத்தி பாக்குறதே கிடையாது. இதே ஒருத்தனுக்கு எல்லா நற்குணங்களும் இருக்கு, அவனுக்கு கல்வி படிக்கக்கூடிய திறமை இல்லை அப்படின்னா அவனை யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனா உண்மையிலேயே வித்யா ததாதி வினயம், எங்க பணிவும் மற்ற நல்ல குணாதிசயங்களும் இருக்கோ அவனுக்கு தான் கல்வியானது உண்மையிலேயே வெளிப்படுத்தப்படும், புகட்டப்படும் சொல்லி சாஸ்திரத்துல விளக்கப்படும். சோ அதுதான் குருகுல பயிற்சி. நீங்க இதுல பார்க்கலாம், குருவினுடைய இடத்துல எல்லா மாணவர்களும் வந்து தங்கியிருந்து அவங்க இந்த குணாதிசயத்தை கத்துக்கிறாங்க. மேலும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரம்மச்சாரிய பயிற்சியில என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பை வந்து படிப்படியா ஆசிரமங்களானது நீக்குது அப்படின்னு. சோ அந்த நீக்கக்கூடிய பாதைக்கு பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் அடித்தளமே. எப்ப நீங்க அடித்தளம் அப்படின்னா, அந்த 20-25 வருடங்கள் குருவினுடைய இடத்துல வந்து தங்கியிருந்து படிக்கிறான் பாத்தீங்களா, அந்த சமயத்துல சாஸ்திரங்கள் விளக்குது, அந்த ஆணானவன், அந்த பையனா இருக்கக்கூடிய சிறுவனா கூட இருக்கட்டும், அவன் 25 வயது வரைக்கும் எந்த பெண்களையும் பார்க்க கூட மாட்டான், அதற்கான வாய்ப்பே இருக்காது. இன்னைக்கு சமுதாயத்துல கோ எஜுகேஷன், ஃப்ரீ மிங்கிளிங், எல்லாருக்கும் சம உரிமை. எனக்கு மீன்ஸ் கல்லூரிகளை நீங்க பார்க்கலாம், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற வரைக்கும் கூட குறைந்தபட்சம் இந்தியாவில் நான் பேசிட்டு இருக்கேன், இந்தியாவை பத்தி பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடமா, அதாவது ஆண் இரு பாலினர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருந்தாலுமே கூட இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்சம் நிறைய பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கத்துல பூரா ஆண்கள் உட்காந்துருப்பாங்க பசங்க, இன்னொரு பக்கத்துல பூரா பெண்கள் உட்காந்துருப்பாங்க. ஆனா கல்லூரிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உட்கார்றதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது, எல்லாரும் கலந்து உட்காரணும். ஏன் நீங்க பிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் சம உரிமை. அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேரும் கலந்து உட்காரும் போது, இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப எளிமையா கலந்து பழகும் போது என்ன ஆகும், இப்பதான் பாகவதம் சொல்லுது, நம்ம பார்த்தோம், நெருப்பும் வெண்ணையும் தான், உடனே வெண்ணெய் உருகி நெய்யாயிடும். சோ அதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. சோ பிரம்மச்சரிய வாழ்க்கையில குருவனுடைய இடத்துல போயிட்டு ஒருத்தன் பணிவை கத்துக்கிறான், சரியான குணாதிசயங்களை கத்துக்கிறான் அப்படின்றது எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ, அதை போலவேதான் அவன் ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா செலிபசி அப்படின்னு சொல்லப்படுது. பாலுறவு வாழ்க்கையிலேயே ஈடுபடாம, அதை பத்தின கொஞ்சம் கூட சிந்தனையில கூட இல்லாம, ஒரு சரியான பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கான பயிற்சி அவனுக்கு அங்க வழங்கப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அது இல்லாதனாலதான் அதனுடைய விளைவை நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எவ்வளவு இடங்கள்ல வந்து பாலியல் வன்முறையானது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்தியால செய்திகள் வருது, நீங்க பார்க்கலாம், தினசரி நீங்க செய்தியை திறந்து பாரு, பள்ளிக்கூடத்துல இந்த மாணவிக்கு இந்த ஆசிரியர் பாலியல் வன்முறை கொடுத்தார். இப்ப சமீப காலத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாகி பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து
ஆசிரியர்கள் மீது புகார் கொடுத்து அவங்கள வந்து கைது செய்துட்டு இருக்கிறது சமீப காலத்துல ரொம்ப பிரபலமா தமிழகத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தை மட்டுமா, வேலை செய்யற இடத்துலயும் இதே போல இருக்கு, கல்லூரிகள்லயும் இருக்கு, அக்கம் பக்கத்தினர் வீட்லயும் இருக்கு. சோ எல்லா இடங்கள்லயும் இது நடந்துட்டு இருக்கு. காரணம், சரியான பிரம்மச்சரிய பயிற்சி இல்லை, சரியான வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னங்கிற பயிற்சி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதை தெரியாம இன்னைக்கு வந்து மொத்த சமுதாயமும் இல்ல இல்ல எல்லாரும் சமம், எல்லாருக்கும் இதே மாதிரி ஒன்னா பயிற்சி கொடுக்கணும். சோ அப்பம் என்ன ஆகுதுன்னா, சமுதாயத்துல சரியான குணாதிசயமும் இல்ல, கலாச்சாரமும் இல்ல. அப்பம் இன்னொரு ஒரு விஷயம், ஆசிரியருக்கு பள்ளிக்கூடங்கள்ல மரியாதையும் கிடையாது. ஏன்னா குருகுல கல்வியில என்ன அப்படின்னா, ஒரு குருவானவர் சீடன் கிட்ட காசு வாங்கி சொல்லி தர மாட்டார். குருவுக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் கிடையாது. ஆரம்பத்துல குரு கிட்ட கல்வி கத்துக்க வரும் பொழுது கொஞ்சம் ஏதாவது பழங்கள் தட்சணை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதன் பிறகு எல்லா பாடக்கல்வியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களால எப்பொழுதுமே குருவுக்கு நன்றி கடன் செலுத்தவே முடியாது. இருந்தாலும் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த குருவை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. அதுதான் அவங்க புரிதல். ஏன்னா அந்த குரு தான் எனக்கு வாழ்க்கையினுடைய மொத்த வெளிச்சத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த புரிதல் மாணவன் குறிக்கும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன, நான் தான் ஃபீஸ் கட்டிட்டேன்ல சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க கிளாஸ் நான் கவனிச்சா என்ன, கவனிக்காட்டி என்ன, நான் பாஸ் பண்ணா என்ன, ஃபெயில் ஆனா என்ன? இதெல்லாம் நான் எதோ புதுசா பேசுறேன். நான் கல்லூரியில படிக்கும் போது என்னுடைய வகுப்பறையிலேயே நடந்த வார்த்தைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களும் உங்களுடைய பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் இதே விஷயத்த நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. நான் என்னுடைய ஃபீஸ் கட்டிட்டேன், உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது, நான் எப்படியோ போனா உங்களுக்கு என்ன? சோ அப்படிப்பட்ட மனநிலையில ஒருத்தர் இருக்கும் பொழுது அவனுக்கும் உள்ள எதுவும் போகாது. ஆசிரியர்கள் பக்கம் அந்த குருவான ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்களும் இன்னைக்கு சமுதாயத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களும் மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ, ஒன்னா சேர்ந்து புகை பிடிக்கிறது, ஒன்னா சேர்ந்து மது அருந்துறது. சோ அப்போ ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே அந்த குரு சீடனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறை இருக்காது. எந்த அளவுக்கு இருக்கும்னு ஸ்ரீ பிரபுபாதர் விளக்குறார். ஒரு சீடனானவன் தினசரி என்ன பண்ணுவானா, அவனும் சரி அவன் குரு எல்லாருக்கும் சேர்த்து சாப்பிடுறதுக்கான உணவு உட்பட எல்லாத்தையும் அவன் வெளியில போய் பிக்ஷையா பெற்று எடுத்துட்டு வருவான். ஒரு ஒரு சீடனும் வெளியில போயிட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்த நிலையில வரக்கூடிய கிரகஸ்தர்கள் அவங்க இடத்துக்கு போயிட்டு பிக்ஷை கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து சீடனானவன் தன்னுடைய குருவுக்கு அது எல்லாத்தையும் அர்ப்பணிப்பாங்க. அதற்கப்புறம் அந்த பொருட்களை கொண்டு குருவினுடைய மனைவி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குரு அந்த சீடனை வாப்பா சாப்பிடலான்னு கூப்பிட்டாதான் அந்த சீடன் சாப்பிடுறது கூட வருவோம். அதுதான் வேத பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய குரு சீடனுக்கான உறவு முறை. இன்னைக்கு காலத்துல நம்மளால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஏன்னா சமுதாயம் கலியுகத்துல அப்படி போயிட்டு இருக்கு. சோ ஒரு சீடனுக்கு அதுல இருந்து தெரியும் குரு வந்து என்ன ஸ்தானத்துல இருக்கார், என்னால அவருக்கு எந்த விதத்திலையும் நன்றி கடன் செலுத்த முடியாது அப்படின்னு. சோ முடியற அவனுடைய அந்த 20-25 ஆண்டுகள் கல்வி முடியக்கூடிய சமயத்துல அவன் என்ன பண்றான், ஏதாவது ஒரு சிறந்த விதத்துல குருவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்காக அவனால முடிஞ்ச ஒரு சிறந்த விஷயத்தை வந்து செய்யறான். நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்துல கூட பாண்டவர்கள் அவனுடைய குருவுக்காக துரோணாச்சாரியருக்காக அவர் கேட்ட விருப்பமான செயலை அவங்க செய்து முடித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன் கிருஷ்ணரே எடுத்துக்கலாமே, கிருஷ்ணரே குருகுல கல்வி பயின்றார், கிருஷ்ணரே குரு கீழே சந்திப்பணி முனிக்கு கீழே அவர் இருந்தார். ரொம்ப கிருஷ்ணா புஸ்தகம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து இந்த நிகழ்வையும் நம்ம கேட்கிறோம். கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பனான சுதாம, தமிழகத்துல குசேலன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தினசரி குருவுக்கு ஏதாவது பண்றதுக்கு சீடர்கள் போவாங்களோ, அந்த விதத்துல குருவுக்கு தேவையான விறகுகளை வந்து எடுத்து கொண்டு வர்றதுக்காக அவங்க ஒரு நாள் காட்டு பகுதிக்கு போறாங்க. போகும்போது அப்படியே வழி மறந்து ரொம்ப இருளான பாதையில போய் மாட்டிக்கிறாங்க. நாளும் ரொம்ப இருட்டி போயிடுது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிகப்பெரிய கன மழை புயல் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அங்கேயே பத்திரமா இருந்து அடுத்த நாள் அவங்க குருவுக்காக என்னெல்லாம் சேர்த்தாங்களோ அதை கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்தாங்க.
குரு அவ்வளவு திருப்தி அடைந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணார். சோ அப்படிப்பட்ட பயிற்சி அந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கையில கொடுக்கப்படுது. என்னென்ன பயிற்சி? அவனுக்கு சரியான குணாதிசயம் வளர்க்கப்படுது. அவனுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? நீ கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ண பக்தியில ஈடுபடணுங்கிற ஞானம் கொடுக்கப்படுது. இந்த பாலுறவு வாழ்க்கையில ஈடுபடுறது அப்படிங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. அது மனித வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அது கிடையாது அப்படின்ற பயிற்சி கொடுக்கப்படுது. சோ இப்போ அந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கை முடியக்கூடிய அந்த சமயத்துல 25 வயது ஒருத்தர் நெருங்கும் பொழுது, அப்போ அவன் இந்த பிரம்மச்சாரியா அப்படின்ற ஆசிரமத்துல இருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். என்ன அப்படின்னா, சோ அவனுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. உன் புலன்களை கட்டுப்படுத்தி நீ பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும், மனித வாழ்க்கையோட குறிக்கோளுக்காக ஈடுபடுத்தணும்னு சொல்லப்படுது. இப்போ அவன் மனித வாழ்க்கையோட குறிக்கோளான கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு இருக்கும் பொழுது முழுமையா அவனுடைய பாலுறவு ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல. முழு மனதோட அவனுக்கு வந்து அவனால கிருஷ்ணோட சேவையில மட்டும் ஈடுபட முடியலை அப்படின்னா, அப்ப கிருஷ்ண பக்தியிலே ஈடுபடக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்டவன் எப்படி கிருஷ்ண பக்தன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை தான் வர்ணாசிரமத்தினுடைய ரெண்டாவது ஆசிரமம் கொடுக்குது. என்னது வர்ணாசிரமத்தினுடைய ரெண்டாவது ஆசிரமம்? நம்ம முன்னாடி பார்த்ததே போல கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னா, சரி உன்னால உன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ற, இப்ப நீ ஒரு மிருகம் மாதிரி சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லார் இடத்துலயும் போய் உன்னுடைய ஆசையை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்காத, ஒரு மனிதனை போல வாழு. சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வழிமுறை? ஒருத்தனுக்கு ஒருத்தி. உன்னால உன்னோட குலன்களை கட்டுப்படுத்த முடியலையா, சரி நீ வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்க விதத்துல திருமண வாழ்க்கையில ஈடுபடு. எல்லார முன்னிலையிலையும் பெரிய யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி நான் இவங்களை என்னுடைய வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறேன், நான் இவரை என்னுடைய வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ண பக்தன் ஆகிறதுக்காக உதவி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கிரகஸ்தாசிரமமானது கொடுக்கப்படுது. சோ என்ன நோக்கம்? நான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய புலன்களை முழுமையா கட்டுப்படுத்த முடியல அப்படின்றனால தர்மம் சார்ந்த விதத்துல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு கிருஷ்ண பக்தியை மையமா கொள்ளணும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அப்படிப்பட்ட பாலுறவு வாழ்க்கை, தர்மம் சார்ந்த பாலுறவு வாழ்க்கை நானே அப்படின்னு சொல்றார். தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா, தர்மத்துக்கு புறம்பல்லாத காமம் அது நானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். சோ தவறு இல்லை, அதுல ஒருத்தன் ஈடுபடலாம். மேலும் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், சரி எனக்கு நீ உதவி பண்ற, உனக்கு நான் உதவி பண்றேன், ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடலாம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம, நம்ம ஏன் இந்த பாலுறவுல ஈடுபடுறோம் அப்படின்னா, நமக்கு பிறக்க போற குழந்தைய கிருஷ்ண பக்தன் ஆக்குறதுக்காக இருக்கணும். இதுதான் ஒரே நோக்கம். என்னங்க இப்படி சொல்றீங்க? திருமணம் அப்படின்றது அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சாஸ்திரம் சொல்லுது அது நோக்கம் கிடையாது. திருமணம் பண்ணிக்கக்கூடிய இந்த கிரகஸ்த ஆசிரமத்துல அதுக்கான சலுகை வழங்கப்படுதே தவிர, நீ அதுல முழுமையா அதுலயே உன்னை அர்ப்பணிச்சுக்கலாம்ங்கிறது கிடையாது. அதுலயும் நோக்கம் என்னன்னா கிருஷ்ண பக்தி. நீ குழந்தையை ஈன்றெடுக்கிறது கூட நீ உன்னால அவங்கள கிருஷ்ண பக்தன் ஆக்க முடியும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சால் மட்டும் நீ குழந்தையை ஈன்றெடு. உன்னுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்து நீ ராதா கிருஷ்ணர் கிருஷ்ண வழிபாடை பத்தி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் சொல்லுவார், எனக்கு என்னுடைய குழந்தைகளை நிச்சயம் கிருஷ்ண பக்தன் ஆக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னா, அப்போ நான் 1000 முறை பாலுறவுல ஈடுபடுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவ்வளவு உயர்ந்த சன்னியாசியான பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு மகாராஜ் அவர் சொல்லுவார். சோ இதுதான், இதுக்குதான் கிரகஸ்த ஆசிரமம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்கலாம், மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பெரிய கொடி பிடிக்கிறான். எதுக்குங்க இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில நம்ம திருமணம் பண்ணணுமா? அந்த ஒரு தாலி அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டினாதான் கணவன் மனைவியா? அதெல்லாம் தேவையில்லை. திருமணமே பண்ணாம ஒண்ணு சேர்ந்து நம்ம வாழலாம். ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய நாடுலாம் ரொம்ப பிரபலமானது, இந்தியாலையும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையோட மொத்த நோக்கமும் என்ன அப்படின்னா அனுபவிக்கணும்.
திருமணம் பண்றது எதுக்கு? அனுபவிக்கிறதுக்கு தான். அப்புறம் ஏன் நான் ஒரே ஒருத்தியோட அனுபவிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்க வரைக்கும் நான் அவளோட அனுபவிக்கிறேன், பிடிக்காதப்போ நான் வேற ஒருத்திய என்னுடைய துணையா எடுத்துக்கிறேன். அவளையும் எனக்கு பிடிக்கலையா, இன்னொரு துணையை தேடி போறேன். சோ இன்னைக்கு சமுதாயம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரகமேதி. அவங்க இந்த வர்ணாசிரமத்தை சொல்லப்பட்டிருக்க ரெண்டாவது பிரிவான கிரகஸ்தர்கள் கிடையாது, கிரகமேதி. வெறும் பாலுணர்வு அப்படின்றத மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய இந்த நபர்கள் இன்னைக்கு மொத்த சமுதாயமும் கிரகஸ்தர்களா இல்லாம கிரகமேதியா இருக்கிறனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல விவாகரத்து அப்படின்றது எக்கச்சக்கமா இருந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே நம்ம எதுக்கு திருமணம் பண்ணிக்கிறோம்ன்ற நோக்கம் தெரியல. திருமணம் பண்றது எதுக்கு? நான் கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு, என்னுடைய பால் உறுப்புகளை சரியான திசையில கையாண்டு கொண்டு போய் கிருஷ்ண பக்தன் ஆகிறதுக்கு அப்படின்னு. ஆனா அது தெரியாதனால எல்லாரும் கிரகமேதிகளா இருந்துட்டு எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன், சந்தோஷம் கிடைக்கலையா விவாகரத்து இன்னொருத்தவங்களோட திருமணம், மறுபடியும் விவாகரத்து இன்னொருத்தவங்களோட திருமணம். இது இந்திய கலாச்சாரத்துல கிடையவே கிடையாது, வேத கலாச்சாரத்துல கிடையவே கிடையாது, ஏன் தமிழ் கலாச்சாரத்திலேயே கிடையாது. விவாகரத்து அப்படின்ற ஒரு வார்த்தையே 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிடையாது. விவாகம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தமிழ்ல பயன்படுத்தப்பட்டது. விவாகம்னா திருமணம், அந்த திருமணத்தை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி விவாகம் ரத்து அப்படின்னு புதுசா சேர்த்து ஒரு காயின் பண்ண வேர்டுதான் விவாகரத்து, டிவோர்ஸ். ஸோ ஏன் எல்லா மக்களும் இப்படி கிரகமேதிகளா வாழ்ந்துருக்கனாலதான் உடனே சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் என்ன பண்றாங்க, எது அதுதான் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன். எதுக்குங்க கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி விவாகரத்து பண்ணி திருப்பி திருமணம் பண்ணி திருப்பி விவாகரத்து பண்ணணும்? அதுக்கு தான் திருமணமே பண்ணாம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? அதை விட இன்னொன்னு, நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றோம். இதுல எதுக்கு நம்ம குழந்தை ஈன்றெடுக்கணும்? இந்த குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு பெண்ணானவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 மாதம் சுமக்கணும் இல்லையா, அங்கதான் தாயோடைய பாசமே இருக்கு. ஆனா இன்னைக்கு சமுதாயம் அதுல ஆர்வம் காட்டுறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, கான்ட்ரசெப்டிவ்ஸ், கருத்தடை பண்ணக்கூடிய மருந்துகளா இருக்கட்டும், மாத்திரைகளா இருக்கட்டும், ஊசியா இருக்கட்டும், ஏதோ ஒரு வழிமுறை, ஒரு சர்ஜரியா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, பேர் மறந்துட்டேன், சரோகேட்டிவ் சம் அது மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும், மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பதில இன்னொருத்தங்க, அதாவது கணவன் மனைவியில மனைவிக்கு பதில இன்னொரு ஒரு பெண்மணி அந்த குழந்தையை ஈன்றெடுக்கிற வரைக்கும் அவங்க சுமப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க ஈன்றெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 10 மாதம் சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது ஏதோ எஸ்ல ஒரு பேர் ஆரம்பிக்கலாம் மறந்து. ஏன்னா சமீபத்துல கூட நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ரொம்ப பிரபலமான நடிகை, அவங்க வந்து அப்படிதான் குழந்தை ஈன்று எடுத்துக்கிட்டாங்க, சரகசி. சோ அவங்களுக்கு சரகசி, சர்வேஷ் சொல்லியிருக்காரு சரகசி. சோ என்ன அப்படின்னா, நான் இப்போ என்னுடைய குழந்தைய சுமந்தேன் அப்படின்னா அந்த 10 மாதத்துக்கு என்னால நடிக்க முடியாது, என்னால என்னோட தொழிலை செய்ய முடியாது, என்னுடைய அழகு போயிடும், அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைய வேற யாராவது சுமங்க, அதை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன். அப்புறம் அங்க எங்க பாசம் இருக்கும்? சுமக்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு வந்து தயாரா இல்லை அப்படின்றப்போ அங்க உண்மையான அந்த தாயினுடைய பாசம் அப்படின்றது இருக்க போறது கிடையாது. மேலும் நோக்கமே ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கிறான்னா குழந்தையை ஈன்றெடுக்கிறதுக்காக, அந்த குழந்தைய கிருஷ்ண பக்தன் ஆக்கணும்ன்றதுக்காக. சோ இது இன்னைக்கு சமுதாயத்தை இந்த கான்செப்ட் இல்லாதனாலதான் முன்னாடி சொன்னது போல விவாகரத்து, கருத்தடை, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், மேலும் அபார்ஷன், கருவை வந்து உள்ளேயே வந்து நம்ம கொல்லக்கூடிய கருச்சிதை. மிருகங்கள் மத்தியில கூட தன்னுடைய குட்டியை தானே கொல்லக்கூடியது எதுவும் இல்லை. ரொம்ப கொடூரமான சில விஷ பாம்புகள் வேணா இருக்கு. ஸோ அந்த நிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சமுதாயத்துல. முன்னேறோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குழந்தைய, அந்த குழந்தை இன்னும் வெளிச்சத்தை கூட வெளியில வந்து பார்க்கல, உள்ளே வச்சு கொல்லக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம். சோ சமுதாயம் அப்படி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கிரகஸ்தன் அப்படின்ற விஷயமே தெரியாம எல்லாம் கிரகமேதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ கிரகஸ்தனானவன் தனக்கும் இதை போல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை பத்தியும் வாழ்றான், மேலும் மற்றவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை மற்றவங்களுடைய நலனையும் பத்தி யோசிக்கிறான்.
அதான் சொன்னோம், பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவன் பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு கிரகஸ்தர் வீட்டுக்கு போகும் பொழுதும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஏதாவது எடுத்து கொடுக்குறாங்க. மேலும் வேத பாரம்பரியப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கிரகஸ்தர்களும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணுவாங்களாம், அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து அவங்க வீதியில வந்து மூன்று முறை சத்தமா கூப்பிடுவாங்களாம், கேட்பாங்களாம், யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா, யாருக்காவது ஏதாவது உணவு வேணுமா, யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்றத கேட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி அடுத்தவனுக்கு இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறது, நான் எப்படி எல்லாத்தையும் பத்திரமா என்னுடைய வங்கியினுடைய கணக்குல போட்டு வச்சுக்கிறது, லாக்கர்ல போட்டு வச்சுக்கிறது, இதை பத்தி மட்டும்தான் தன்னை பட்டு மட்டுமே இன்னைக்கு சமுதாயத்துல யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் சமுதாயம் நம்ம பார்த்த சரியான வர்ணாசிரமத்தின் விதத்துல இல்லை. சோ அதனாலதான் கிரகஸ்தர்களுடைய கடமை என்னன்னா, தானும் சரி தன்னுடைய குழந்தைகளும் சரி மற்றவர்களும் சரி கிருஷ்ண பக்தர்கள் ஆக்குறதுக்கான பாதையில கொண்டு போகணும். சோ இந்த கிரகஸ்த வாழ்க்கையானது அந்த 25 வயதுல எப்ப ஒரு பிரம்மச்சாரி ஆனவனால பிரம்மச்சாரியத்தை தொடர முடியலையோ அப்பம் அவன் இந்த கிரகஸ்த வாழ்க்கைக்கு போறான். இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கிற மாதிரி சாகர வரைக்கும் குடும்பஸ்தனா இருக்கிறது அந்த ஆசிரமத்தினுடைய நிலை கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது அதிகபட்சம் 50 வயது வரைக்கும். எப்படி பிரம்மச்சாரியா 25 வயது வரைக்கும் இருந்தான், அவனால புலன்களை கட்டுப்படுத்தி தொடர்ந்து இருக்க முடிந்ததுன்னா வாழ்க்கை முழுவதும் அவன் பிரம்மச்சாரியத்தை பின்பற்றலாம். யாரால முடியலையோ அவன் கிரகஸ்த வாழ்க்கைக்கு போறான், அதுவும் 50 வயது வரைக்கும் தான். அதன் பிறகு அவன் அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்த பற்றுதல்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் இந்த பௌதிக உலகத்துல வச்சிருக்கு அப்படின்னு. சோ குடும்ப வாழ்க்கையும் ஒருத்தன் அதே நிலைக்கு தான் கொண்டு வருது. ஆனா குறைந்தது கிருஷ்ண பக்தி பண்ணணுங்கிற எண்ணமாவது கிரகஸ்தர்களுக்கு இருந்துருக்கு. சோ இப்ப அந்த பக்தர்கள் அப்படின்ற பற்றுதல்கள் இருந்தும் படிப்படியா ஒருத்தன் வெளியில வர்றதுக்கு அவன் மூன்றாவது நிலைக்கு போறான். அந்த மூன்றாவது ஆசிரமத்தினுடைய பேர் தான் வானப்பிரஸ்தம். வனம், வனம் அப்படின்னா காடு, புனித ஸ்தலங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு பிரஸ்த பயணம் பண்ணி போறது, அதுதான் வானப்பிரஸ்த அப்படின்ற மூன்றாவது ஆசிரமம். குடும்ப வாழ்க்கையில ஒரே வீட்டிலேயே தான் செல்வங்களை சேகரிச்சான், வீட்டை பார்த்துக்கிட்டான், குடும்பத்தை பார்த்துக்கிட்டான், எல்லாம் பண்ணான், ஆன்மீக பாதையில கொஞ்சம் ஆர்வம் காட்டினான். ஆனா இப்போ 50 வயதுக்கு பிறகு குடும்பத்தினுடைய பொறுப்புகளை குறைச்சிக்கிட்டு ஆன்மீக பாதைக்கான பொறுப்புகளை அதிகப்படுத்திக்கிறான். என்ன பண்றான், அவனுக்கு 50 வயது ஆகும்போது ஏற்கனவே அவனுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 20-25 வயது ஆயிருக்கும். சோ அப்பம் அவங்களிடத்துல குடும்பத்தோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு போறது, மேலும் தன்னுடைய பக்தி பயிற்சியை தீவிரப்படுத்திக்கிறதுங்கிற விதத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையோட குறிக்கோளை இன்னும் தீவிரமா நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கூட சமுதாயத்துல பார்க்கலாம் இது நடக்கிறத. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து காஷி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி யாத்திரா போயிருக்காங்க, சார்தாம் யாத்திரா போயிருக்காங்க, பார்க்கலாம் சார்தாம், துவாரகா, பூரி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், ஸோ இந்த மாதிரி சார்தாம் யாத்திரா போயிருக்காங்க, அவங்க வந்து ஆன்மீக பாதைக்கு போயிருக்காங்க அப்படின்னு வாங்க. ஸோ இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையில ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிக்காக அதுக்காக முழுமையா செலவழிப்பாங்க, ஒரு 6 மாதம் வீட்டில் செலவழிப்பாங்க. ஒரு சிலர் 1 வருடம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 5 வருடம், 6 வருடம், 10 வருடம், 12 வருடம், இந்த மாதிரி அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றார் போல பயிற்சி பண்ணுவாங்க. இன்னும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரிட்டையர்டு லைஃப், ஒரு குடும்பஸ்த வாழ்க்கையில இருந்து அதை ரிட்டையர் ஆகி அவன் வந்து வானப்பிரஸ்தத்துல இருக்கான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல துரதிருஷ்டவசமா யாருமே இந்த நிலை எடுத்துக்க தயாரா இல்லை. எவ்வளவு வயதானாலும் சரி தன்னுடைய பதவியையும் பொறுப்பையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை கம்பெனில பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் பார்க்கலாம், 80-90 வயது ஆகியும் இன்னைக்கு கூட இந்தியால பிரபலமா பேசப்படக்கூடிய நிறைய நபர்கள், நம்ம பேரை சொல்ல விரும்பல, எத்தனையோ பேர் இருக்காங்க 80-90 வயது ஆகியிருந்துமே கூட அவங்களுடைய சீட்டை அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லாம பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நான் ஓடணும், இன்னும் நான் உழைக்கணும் அப்படின்னு. ஆனா அப்பேற்பட்டது அந்த ரிட்டையர்டு லைஃப் வானப்பிரஸ்த வாழ்க்கை கிடையாது. ஒரு சிலர் இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பொறுப்புகளை கை விட்டுட்டு வீட்டுல வெட்டியா இந்த மாதிரி உட்கார்ந்து
டிவி பார்த்துட்டு இருக்கான். மக்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் லைஃப்னா என்ன, ஒரு ஈஸி சேர்ல சாஞ்சிட்டு அவங்களுக்கு கேட்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சுட சுட சமைச்சு கொடுக்கணும். இவங்க டிவி பார்த்துட்டு ஒரு ஒரு சேனலா மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்பாங்க, செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க, தினசரி செய்தி தாள் படிப்பாங்க. இதுதான் வந்து ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ரிட்டையர்ட் லைஃப பத்தி வானப்பிரஸ்த வாழ்க்கை பேச கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்களை நீ குறைச்சிக்கிட்டு ஆன்மீக பாதைக்கான செயல்களை தீவிரப்படுத்தணும். ஸோ அப்படிப்பட்டதுதான் வானப்பிரஸ்த வாழ்க்கை. அதிகமாக கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான், அதிகமாக குடும்பத்தோட பற்றுதல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த பயிற்சியானது ஒருத்தனுடைய 75 வயது வரைக்கும் ஒருத்தனுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஒரு ஒரு ஆணும் நிச்சயம் 75 வயதுக்கு பிறகு 4வது ஆசிரமத்துக்குள்ள போகணும்னு சாஸ்திரம் விளக்குது. அந்த 4வது ஆசிரமம் என்ன பண்ணுது அப்படின்னா, 3வது ஆசிரமத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய பசங்க குழந்தைகள் சொந்தக்காரங்க இவங்க மேல இருக்கக்கூடிய பற்றதலை குறைச்சிக்கிட்டு கணவனும் மனைவி மட்டும் புனிதஸ்தலங்களுக்கு போனாங்க. 4வது ஆசிரமமான சன்னியாசாசிரமம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய மனைவி மீது இருக்கக்கூடிய பற்றதிலையும் முழுமையா நிறுத்திட்டு முழுக்க முழுக்க ஆன்மீக பாதையில 100% அவனுடைய மனது, அவனுடைய புலன்கள், புத்தி, உடல் எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்த வைக்குது. சோ அப்ப என்ன ஆகுது, இப்ப யோசிச்சு பாருங்க, மனித வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனையான அந்த காமம் அப்படிங்கிறத இந்த 4 ஆசிரமங்களும் படிப்படியா படிப்படியா ஒரு ரெகுலேட்டட் விதத்துல, ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட விதத்துல அதை குறைய வச்சு ஒருத்தனை கிருஷ்ணரை நோக்கி கூட்டிட்டு போகுது. ஸோ அதுதான் 4வது ஆசிரமமான சன்னியாசாசிரமம் பண்ணது. சிறந்த உதாரணம் ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவர் பிறந்ததுல இருந்து சரியான பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் குடும்பஸ்தனா இருந்தார். குடும்பஸ்தனா இருக்கும் பொழுதும் கிருஷ்ண பக்தியை தான் மையமா கொண்டு செயல்பட்டார். தன்னுடைய குழந்தைகளையும் அதே போல வளர்க்கணும்னு வளர்த்தார். அதன் பிறகு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல்களை கொஞ்சம் கொஞ்சமா அதை நிறுத்திட்டு அவருடைய ஆன்மீக குருவின் கட்டளைகளை ஏற்று செயல்பட்டார். இறுதியில நீங்க பாக்குற மாதிரி சன்னியாசத்தை மேற்கொண்டு அவர் என்ன பண்ணார், தானும் கிருஷ்ண பக்தியில தீவிரமா ஈடுபட்டு மற்றவர்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை வழங்கினார். அதுதான் சன்னியாசியினுடைய கடமை. பார்க்கலாம் இதுல எப்படி வழங்கினார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த மகா மந்திரத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் மேற்கத்திய நாட்டுல பரப்பினார். கிருஷ்ணரை பத்தின ஞானத்தை எல்லாருக்கும் பல உபன்யாசங்கள் மூலியமா, பல கடிதங்கள் மூலியமா, பல உரையாடல்கள் மூலியமா, பல இன்டர்வியூஸ் மூலியமா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். சோ இந்த விதத்துல அவரும் பயிற்சி பண்ணார், மற்றவங்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்தார். அதை விட சில பிரபுபாதர் கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, பிரபுபாதர் நீங்க இப்ப இருக்கீங்க, இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, உங்களோட உபன்யாசம் இருக்கு, உரையாடல் கொடுக்குறீங்க, கேள்வி பதில் கொடுக்குறீங்க, நேரடியா வந்து கீர்த்தனத்துல பங்கு கொள்றீங்க, இந்த மாதிரி நிறைய விதத்துல எல்லாருக்கும் நீங்க வந்து வழிகாட்டுதல கொடுக்குறீங்க, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த இயக்கத்துக்கு எப்படி இந்த பயிற்சியானது மற்றவங்களுக்கு வழங்கப்படும், எப்படி எல்லாரும் செயல்படுவாங்க அப்படின்னு கேட்டப்போ பிரபுபாதர் பதில் கொடுத்தார், நான் என்னைக்கும் இறக்க மாட்டேன். இல்லையே பிரபுபாதர் மறைஞ்சிட்டாரு இறந்துட்டாருன்னு நம்ம கேள்விப்படுறோமே அப்படின்னா, பிரபுபாதர் அதுக்கு அடுத்த பதில அடுத்த வரியில பதில் சொல்றாரு, நான் எப்பொழுதும் இறக்க மாட்டேன், நான் எப்பொழுதும் என்னுடைய புஸ்தகங்கள்ல இருக்கேன் அப்படின்னு. சோ அந்த விதத்திலையும் பார்க்கலாம், சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் மூலியமா எத்தனை பேரை அவர் கிருஷ்ணனுடைய பக்தர்களா மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் நிறைய பக்தர்கள் டைம் பாம்போட ஒப்பிடுவாங்க. ஏன்னா புத்தகத்தை வாங்கணும்னு ஒரு சிலர் பக்தர் ஆகலாம், ஒரு சிலர் அதை படிக்காம வீட்லயே வச்சிருப்பாங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வேற யாரோ திடீர்னு படிச்சு பக்தர்களாகி வரதை பார்க்கலாம். ஏன் என்னுடைய ஆன்மீக குருவான தவத்திரு பக்தி விகாஸ் மகாராஜ் அவருமே பாத்தீங்கன்னா, அவர் வேற ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டுல இருந்த சில பிரபுபாருடைய ஒரு புஸ்தகமான கிருஷ்ண புஸ்தகத்தை பார்த்து படிச்சு அவர் கிருஷ்ண பக்தன் ஆனார். இன்னைக்கு எத்தனையோ பேரை கிருஷ்ண பக்தர்கள் ஆக்கிட்டு இருக்காரு. சோ சில பிரபுடைய புஸ்தகங்களுக்கு அந்த சக்தி உண்டு. சோ ஒரு சன்னியாச நிலையில இருக்கக்கூடிய நபர் இதைத்தான் பண்றான். அவங்களும் சரி மற்றவங்களையும் சரி எல்லாரையும் இந்த விதத்துல அவங்க படிப்படியா 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 கிருஷ்ணா உணர்வுக்கு கொண்டு வராங்க. சோ அதற்குதான் இந்த வர்ணாசிரமம்ன்றது இருக்கு. இந்த 4 ஜாதிகளும் சரி, இந்த 4 ஆசிரமங்களும் சரி, இருக்கிறதுனுடைய நோக்கம் படிப்படியா ஒருத்தனை பௌதிக பற்றுதல்கள்ல இருந்து மேல கொண்டு வந்து கிருஷ்ண பக்தனுக்காக ஆக்குறதுக்காக இருக்கு. ஆனா அதுவே கிருஷ்ண பக்தன் ஆகணுங்கிற நோக்கத்தை மறந்துகிட்டு
ஒருத்தன் வெறுமனை நான் பிராமண, நான் க்ஷத்ரியன், நான் ஒரு வைஷ்யன், இல்ல நான் ஒரு சூத்ரன், நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் ஒரு குருஹஸ்தன், நான் ஒரு வானப்பிரஸ்தன், நான் ஒரு சன்னியாசின்ற இந்த அடையாளத்தை மட்டும் கொண்டுகிட்டு கிருஷ்ண பக்தன் அதுக்காக தான் இது இருக்கு அப்படின்றத மறந்துட்டான் அப்படின்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லும். சோ இது எல்லாமே அவசியம், எதுக்கு நம்ம கிருஷ்ண பக்திங்கிற பாதையில கொண்டு போறதுக்காக. ஆனா அதே கிருஷ்ண பக்திங்கிற பாதையை மறந்துட்டு நம்ம வெறும் இந்த அடையாளங்களை மட்டும் கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இது பிரயோஜனம் கிடையாது. சோ இது எல்லாத்தையுமே சில பிரபுபாதர் நமக்கு ரொம்ப தெளிவா இது எல்லாத்தையும் விளக்கியிருக்காரு. இன்னைக்கு சமுதாயத்தை இதை பத்தின ஞானம் எங்கேயுமே கிடையாது, எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லயும் யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எந்த கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலும் பிரபுபாதர் தவிர வேற யாரும் இந்த விஷயத்த நமக்கு கொடுக்க கிடையாது. சோ பிரபுபாதர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இதை பின்பற்றணும், மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து கொடுக்கணும். சோ அதற்கு அற்புதமான வாய்ப்பு தான். நிறைய பக்தர்கள் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் 2 நாட்கள்ல டிசம்பர் மாதம் துவங்க இருக்கு. டிசம்பர் மாதம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்களும் ரொம்ப தீவிரமா இந்த ஒரு மாதம் சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிரபுபாதர் உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்கானை வந்து அமெரிக்கால மேற்கத்திய நாடுகள்ல ஆரம்பிச்சார். சோ அங்க இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம், ஏன்னா கிறிஸ்மஸ். சோ அந்த மாதம் தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விழா கோலம் இருக்கக்கூடிய மாதம். நிறைய பேர் நிறைய பணம்லாம் சேர்த்து வச்சு அந்த கிறிஸ்மஸ்க்காக வந்து அவங்க வந்து அதை செலவு செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ அதனால சில பிரபுபாதர் அந்த சமயத்துல நிறைய பக்தர்களை வந்து புஸ்தக விநியோகம் பண்ணுங்க, மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக மேரத்தான் அப்படின்னு சொல்லி புஸ்தக விநியோகத்தை ஆரம்பிச்சார். மேலும் அதே டிசம்பர் மாதத்துல தான் கீதை உபதேசிக்கப்பட்ட நாள் கூட வருது. இந்த வருடம் டிசம்பர் 14ஆம் தேதி அந்த நாள் வருது. ஸோ அதையும் முன்னிட்டு பக்தர்கள் தீவிரமா இந்த புஸ்தக விநியோகத்துல ஈடுபடுறது உண்டு. ஸோ அதனால சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் மூலமா இப்ப எப்படி நம்ம இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போலவே எல்லாருக்குமே தெரியப்படுத்த முடியும். எப்படி ஹரிநாம சங்கீர்த்தனமானது, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது கலியுகத்துல எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதோ, சில பிரபுபாதர் சொல்லுவார் இந்த புஸ்தகங்களானது அதைவிட சப்தமான கீர்த்தனம் அப்படின்னு. சில பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்லுவார் இது வந்து பிருஹத் மிருதங்க அப்படின்னு. நான் சாதாரணமா கீர்த்தனத்தை நீங்க வாசிக்கக்கூடிய மிருதங்கம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பக்கத்துல இருக்க ஒரு என்ன ஒரு ஒரு 200 அடி வரைக்கும் கேட்கலாம் அந்த சத்தம். ஆனா புஸ்தகங்களுடைய சத்தமானது உலகம் முழுவதும் கேட்கும். அதனாலதான் பிருஹத் மிருதங்கம், மிகப்பெரிய மிருதங்கம்னு சொல்லப்படுது. சோ சில பிரபுபாதர் அதனால சொல்றாரு இந்த புஸ்தகங்களை தயவு செய்து நீங்க எல்லாரும் படிங்க. சோ இந்த புஸ்தக விநியோகம் சிறந்த கீர்த்தனம், நம்ம திருநாமத்தை உச்சரிக்கிறத விட சிறந்தது அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாரு. இட் இஸ் த பெட்டர் கீர்த்தனா, இட் இஸ் பெட்டர் தென் சாண்டிங். அப்கோர்ஸ் சாண்டிங் ஷுட் நாட் ஸ்டாப், நம்ம திருநாமத்தை உச்சரிக்கிறத நிறுத்திடக்கூடாது. பட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த பெஸ்ட் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்றாரு. சோ அதனால நம்ம தீவிரத்தோட இதை புரிஞ்சுட்டு நம்மளும் சில பிரபுபாதர் புஸ்தகங்கள் வந்து பயனடைந்து மேலும் நிறைய பேருக்கு இந்த சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களை நம்ம தொடர்ந்து வழங்கணும். அப்போ மனித வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தங்களும் கிருஷ்ணரை வந்து நான் மையமா கொண்டு வாழ்றது தான் வாழ்க்கையுடைய நோக்கம் அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழக்கூடியவர்கள் என்ன, அவங்களுடைய நிலை என்ன ஆகுது, அப்படி புரிஞ்சுக்காம தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய அவங்களுடைய நிலை என்ன ஆகுது அப்படின்ற போன்ற சில விஷயங்களை நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்கலாம். அதே வரக்கூடிய வாரங்கள்ல வாய்ப்பு இருந்தா நம்ம இந்த சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதை பத்தியும் நம்ம பார்ப்போம். சோ இந்த வாரம் உபன்யாசத்தை இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். சோ 3 வாரங்களா இந்த தொடர்ந்து இந்த தொடர்ச்சியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வர்ணாசிரமம் தான் என்னன்றத ஒரு கண்ணோட்டமா முதல் வாரம் பார்த்தோம். போன வாரம் அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள் அப்படின்றத பிரிவை பத்தி கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆசிரமம் அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். இருந்த 1 மணி நேரத்துல நம்மளால மிகப்பெரிய அளவு ஆழமா பார்க்க முடியலனாலும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விதத்துல நம்ம இன்னைக்கு உபன்யாசத்துல பார்த்துருக்கோம். சோ இது சம்பந்தமா எந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க சாட்லயோ இல்ல நீங்க ஆடியோலயோ உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கே எம் ரமேஷ் அப்படின்றவர் சாட்ல கேள்வி கேட்டிருக்கார். சர்வேஷ் கை உயர்த்திருக்கீங்க, ஒரு 2 நிமிஷம் சாட்ல கேட்கக்கூடிய கேள்வியை முதல்ல முடிச்சுட்டு ஆடியோல இருக்க கேள்விக்கு வரேன். சோ கே எம் ரமேஷ், ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் வேறு உடல் மாறும் வரை அவனுடைய பழைய வாழ்க்கை பற்றிய அனைத்து ஞாபகமும் இருக்குமா?
சோ இந்த விஷயங்களை பத்தி நான் சொன்னது போல இது வரக்கூடிய வாரத்துல பார்க்க இருக்கும். இருந்தாலும் சுருக்கமா இதுக்கான பதில பார்ப்போம். வேற உடல் மாறுற வரைக்கும் அவனுக்கு பழைய உடலோட ஞாபகம் இருக்குமா அப்படின்னா, இன்னைக்கு இப்போ உங்களுடைய தற்போதைய உடலை இருக்கக்கூடிய நிலையை வச்சா நீ யோசிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஞாபகம் இருக்கான்னு பார்த்தனா கிடையாது. சோ அதுதான் ஜீவாத்மாவுடைய நிலை. கிருஷ்ணரே கீதையில சொல்றார், மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச அப்படின்னு. நமக்கு கிருஷ்ணரே தான் ஞாபக சக்தி மறதி எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஸோ ஜீவாத்மாவுடைய ஒரு நிலை மறதியை கொண்டிருக்கிறதும், அதனால நமக்கு எல்லா ஞாபகங்களும் இருக்கிறது இல்லை. அதுக்காக நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ண எல்லா செயல்களும் மறைஞ்சு போயிடுறதும் கிடையாது. நீங்க மறந்துட்டாலுமே கூட நீங்க செய்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. பல சாட்சிகள் இருக்காங்க, அதை பத்தி நம்ம ஒரு வாரம் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சாட்சி, எத்தனை சாட்சிகள் இருக்காங்க அப்படின்னு. சூரியன் ஒரு சாட்சி, சந்திரன் ஒரு சாட்சி, காற்று ஒரு சாட்சி, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா ஒரு சாட்சி. ஸோ அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மறந்துட்டாலுமே கூட நீங்க எப்போ மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யமராஜருடைய இடத்துக்கு போய் நிக்கிறோமோ அங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல மொத்தம் நம்மளுடைய எல்லா செயல்களையும் போட்டு காட்டுவாங்க. நீ மறந்துட்டப்பா, கவலைப்படாத, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அதை ஹைலைட்ஸ் போட்டு காட்டுவாங்க சுருக்கமா. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ வேற எந்த கேள்விகளும் சாட்ல இல்லை. சிலர் ஹரே கிருஷ்ணா மிக்க நன்றி நினைச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. ஸோ ஆடியோல இருக்கக்கூடிய கேள்வி, சர்வேஷ் அப்படின்ற ஒரு கை உயர்த்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆடியோ அன்மியூட் செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பாபுஜி. ஆ ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பிரபுஜி, இந்த மாதிரி எவ்ரி இயர் டிசம்பர் வந்து இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் மாரத்தான் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவீங்களா? ஆமா. இந்த வருஷத்துக்கு இந்த டிசம்பர் பண்றீங்க? ஆமா ஆமா. ஒவ்வொரு வருஷம் நடக்கும்? ஆமா, ஒரு ஒரு வருஷமும் நடக்கும். ஸோ இப்போ சர்வேஷ் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வருஷ வருஷம் இந்த மாதிரி டிசம்பர் மாதத்துல மேரத்தான் புஸ்தக விநியோகம் சிறந்த பெரிய அளவுல பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமா, வருஷ வருஷம் ஸ்ரீல பிரபுபாதர் துவங்கின சமயத்துல இருந்து வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இஸ்கான் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா நாட்களுமே நடக்கும். ஒரு ஒரு கோயில்களையும் இதுக்குன்னே சேவையா சில பக்தர்கள் நிறைய பேர் புஸ்தக விநியோகத்துல ஈடுபட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு நம்மளுடைய அங்கமானது. நம்ம அடுத்த நான் சொன்னேன் இல்லையா, புஸ்தக விநியோக புஸ்தகங்களை பத்தின ஒரு வாரத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ பிரபுபாதர் சொல்லுவாரு, புக்ஸ் ஆர் த பேசிஸ் அப்படின்னு. புஸ்தகங்கள் தான் நம்முடைய அடித்தளம், அதனால அதை விநியோகம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா தினசரி இஸ்கான் கோயில்களை நீங்க பார்க்கலாம் இந்த விஷயத்த. குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமா, அதனாலதான் இது மேரத்தான் சொல்லப்படுது, மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமா நடைபெறும். வருஷ வருஷம் நடக்கும், இந்த வருஷமும் நடைபெறுது. ஸோ நீங்க இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை அணுகி அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த புஸ்தக விநியோகத்துல ஈடுபடலாம். நீங்க தனிப்பட்ட விதத்திலையும் கூட நீங்க இங்க இருந்து புஸ்தகங்களை பெற்று மத்தவங்களுக்கு புஸ்தகங்களை பத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு நீங்க பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், நிறைய சின்ன சின்ன புஸ்தகங்கள், இந்த மாதிரி நிறைய புஸ்தகத்தை நீங்க நேரடியா நீங்களும் கொடுக்கலாம். இல்ல நம்மளோட சேர்ந்து நம்ம எப்படி இதை வெளில போய் விநியோகம் பண்றோன்றத பார்த்து நம்ம கூட சேர்ந்தும் நீங்க பண்ணலாம். அடுத்த வருஷம் பண்ணலாம் குருஜி. வருஷம் வருஷம் நடக்கும், வருஷம் வருஷம் நடக்கும். ஓகே 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 குருஜி. இன்னொரு டவுட் சொல்லுங்க. நீங்க வந்து ஆண் பெண் ஒரு பத்தி சொன்னீங்க. ஆமா. இப்போ நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் கோயில்ல படிக்கிறேன். இப்போ வந்து கிளாஸ்ல இருக்கிற பெண்கள்ட்ட பேசலாமா பேசக்கூடாதா? பெண்களை பத்தி பேசலாமா பேசக்கூடாதா? பத்தி இல்ல, அவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா? ஸோ சர்வேஷ் அவர்களுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல 11th வகுப்பு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல என்னுடைய வகுப்புல ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. ஸோ நான் இப்போ அவங்களோட பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு. ஸோ அதுதான் பிரச்சனை. நம்ம முன்னாடி சொன்னது, இன்னைக்கு சமுதாயத்துல இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறப்போ உங்களால அந்த சூழ்நிலையை தவிர்க்கவும் முடியாம இருக்கு இல்லையா? ஆனா இங்க கருத்து என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மனித வாழ்க்கையில அதிகமா நம்மளுடைய சிந்தனையா இருக்கட்டும், நம்மளுடைய செயல்களா இருக்கட்டும், இந்த ஈர்ப்புல இருக்கக்கூடாது, கிருஷ்ணர் மீதான ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கும்பொழுது தவிர்க்கிறது கடினம்தான். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், எல்லா இடத்தையும் ஏகப்பட்ட இடத்துல நம்ம பெண்களை சந்திக்காம இருக்க போறது கிடையாது. நீங்க புஸ்தக விநியோகத்துக்கே போகும்பொழுதும் அங்கேயும் சந்திக்கிறீங்க. என் கோயில்ல நீங்க வந்து இருக்கும் பொழுதும் வெளியில இருந்து வரும்பொழுது பெண்கள் வராங்க, பக்தர்கள் வராங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுனோட நிறுத்திக்கிறது. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க.
ஏதோ ஸ்கூல்ல ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட் அந்த மாதிரினா பேசலாம், மத்த அதான் எந்த அளவுக்கு தேவையோ. ஸோ அந்த பேச்சுவார்த்தையானது நம்மளை மேலும் தவறான திசையை நோக்கி கொண்டு போகுதா, அந்த ஈர்ப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கா, ஸோ தேவையற்ற பேச்சா இருக்கா அப்படின்றதுக்கு பார்த்து எந்த அளவுக்கு நம்மளால தவிர்க்க முடியுமோ நம்ம தவிர்த்துக்கிறது சிறந்தது. ஓகே ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ காமாட்சி அப்படின்றவங்க கை உயர்த்திருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஹரே கிருஷ்ணா பிரபுஜி தண்ட பிரணாம் பிரணாம் சொல்லுவாங்க. பிரபு நீங்க சொன்ன அந்த ஆசிரமம் ஆசிரமம் வந்து சொன்னீங்க பர் பிரபு, நம்ம அந்த சன்னியாசி ஈவன் லேடிஸ் மாதாஜிஸ்க்கு 50 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களும் எப்படி இது கடைபிடிக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் பிரபு, பிகாஸ் ஐ ஆம் இன் 50 நவ். ஓகே நல்ல கேள்வி. சோ எனக்கு கடைபிடிக்கணும் நாங்களும் மாதாஜிஸ் கூட அப்படி கொஞ்சம் விளக்கம் நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா, நல்ல கேள்வி. உண்மையிலே இது இதை பத்தி பெரிய அளவு பேசுறதுக்கு இருக்கு, இன்னைக்கு நேரம் ஒரு மணி நேரம் தான்றதுனால நம்மளால அந்த தலைப்புக்குள்ளேயே போக முடியல. கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களா இருக்கக்கூடிய நாங்க, எனக்கு வந்து 50-60 வயது ஆகுது, இப்போ நாங்க வந்து என்ன பண்றது, நாங்களும் இப்போ என்ன ஆசிரமத்துல இருந்து நாங்களும் அடுத்த ஆசிரமத்துக்கு போகணுமா, நாங்களும் சன்னியாசிகளா அந்த ஆசிரமத்துக்கு போகணுமா, என்ன எதுன்றது உங்க கேள்வி. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த நான்கு நிலைகள் நம்ம பார்த்துட்டு, நான்கு ஆசிரமங்கள், பிரம்மச்சாரியா, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசம், இந்த நான்கு ஆசிரமங்கள் சமுதாயத்துல ஆண் உடல்ல இருக்கக்கூடியவங்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியம் அப்படின்ற பயிற்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கானதுதான். உண்மையிலே நம்ம ஆரம்பத்துல இருந்து தெளிவா கேட்டு வந்துருக்கோம், நம்ம எல்லாருமே ஆத்மா அப்படின்றது. ஆனா அந்த ஆத்மாவானது ஒரு சிலர் ஆண் உடல்ல இருக்காங்க, ஒரு சிலர் பெண் உடல்ல இருக்காங்க, ஒரு சிலருக்கு அந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த உடலுக்கு ஏற்ற கடமைகள் செயல்கள் என்னவோ அதை செய்யறதன் மூலியமா நம்மளால படிப்படியா கிருஷ்ண பக்தர்கள் ஆக முடியுங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. சொன்னால் அந்த தலைப்புக்குள்ள பெருசா போக போறது இல்லை. ஸோ இப்போ இந்த பிரம்மச்சாரிய பயிற்சி அப்படிங்கிறதே ஆண்களுக்கு தான் வழங்கப்படுது. பெண்களானவங்களுக்கு அப்போ 25 வயது வரைக்கும் என்னங்க பண்ணப்படுது அப்படின்னா, அவங்க குடும்பத்துல வீட்டில் இருக்கக்கூடிய தாய் அவங்க வீட்டிலேயே வைத்திருந்து எல்லா விஷயங்களும் என்ன விஷயங்கள் தேவையோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இத உடனே கேட்டோன்னே நிறைய பேர் நினைக்கலாம், என்னங்க மறுபடியும் வந்து அடக்குமுறையை நீங்க வந்து கையாளுறீங்க, முன்னர் காலம் மாதிரி பழைய காலத்துக்கு போயிட்டீங்க, பெண் உரிமை இல்லாம பேசுறீங்க இது அதுன்னு. ஆனா பெண்களுடைய இயற்கையான சுபாவமே என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது அன்பு செலுத்துறது, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்றது, இதெல்லாம் அவங்களுடைய இயற்கையான சுபாவம். ஸோ அதனால பெண்களுக்கு குழந்தைகளா இருக்கும் பொழுது வந்து என்ன பயிற்சி வழங்கப்படுது அப்படின்னா, சமைக்கிறதுக்கான பயிற்சி, வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி, டெய்லரிங், இந்த மாதிரி அடிப்படையான பல விஷயங்கள், இதில் ஏகப்பட்ட கலைகள் இருக்கு. ஸோ அதை பற்றியான பயிற்சி கொடுக்கப்படுது. ஸோ அதன் பிறகு எப்போ அவங்க வேத கலாச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10-12 வயது அடையும் பொழுதே அவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெற்றோம். இன்னைக்கு இந்தியா சட்டம் படி பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு கீழே நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, குழந்தை திருமணம் அப்படின்ற விதத்துல அது வந்து வற்புறுத்தலாம் அமையுது அப்படின்றது காரணம். ஆனா வேத கலாச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய வயதிலேயே திருமணம் ஏற்பாடு செய்யப்படும், திருமணம் நடைபெறும். நடைபெற்ற பிறகு அந்த பெண்ணானவள் பருவம் அடைகிற வரைக்கும் பெற்றோர்கள் வீட்டிலேயே இருப்பான், அந்த கணவனானவன் அவங்களுடைய வீட்டுல இருப்பான். சோ இப்ப ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கறனால அந்த பெண்ணானவள் வேற எந்த ஆணை பத்தின சிந்தனையிலையும் இல்லாம தன்னுடைய கணவன் மீதான சிந்தனையை மட்டும் வளர்த்துக்கிட்டு அவன் மீதான அன்பை மட்டும் வளர்த்துக்குவாள். சோ இதெல்லாமே ரொம்ப சூக்ஷ்மமான சீக்ரெட், இது எப்படி வந்து சமுதாயம் ரொம்ப தெளிவா நகர்ந்து போறது அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ அப்படி வெறும் கணவன் மீது மட்டுமே முழு அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனைவியானவள் கொஞ்சம் 17-18 வயது அந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு கணவனோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். அப்போ கணவன் மீதான அன்பு அப்படின்றது ரொம்ப வேரூன்றி இருக்கும், அப்பந்தான் விவாகரத்துங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பெண்ணானவள் கணவனோட சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறா, குழந்தைகளை பார்த்துக்கிறா, எல்லாம் நடைபெறுது. அதற்கப்புறம் கணவன் வானப்பிரஸ்தம் எடுக்கும் பொழுது அவரோட சேர்ந்து அவங்களும் புனிதஸ்தலங்களுக்கு போறாங்கன்னா பார்த்தோம். ஸோ இப்போ கணவன் சன்னியாசம் எடுத்துக்கும் பொழுது என்ன நடைபெறுது, மனைவியும் சன்னியாசம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆணானவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையிலும் சரி, ஏன் வானப்பிரஸ்த வாழ்க்கையிலும் சரி, சன்னியாசி வாழ்க்கையிலும் சரி தனியா இருக்க முடியும். ஆனா ஒரு பெண் ஆனவள்
சாஸ்திரம் சொல்லுது எப்பொழுதுமே தனியா இருக்கவே கூடாது அப்படின்னு. பெண்ணானவள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி சாஸ்திரம் விளக்குது. எப்படி பாதுகாக்கப்படணும்? சின்ன குழந்தையா இருக்கப்போ அப்பாவால பாதுகாப்பு அளிக்கப்படணும். அப்பா விடத்துல இருந்து எப்பவும் கல்யாணம் ஆகுதோ அந்த பெண்ணுக்கு அப்பம் கணவனால பாதுகாக்கப்படுறாங்க. எப்பவும் கணவன் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் எடுத்துட்டு போறாரோ அப்பம் மகனால பாதுகாப்பு அளிக்கப்படுறாங்க. நஸ்திரிய சுதந்திர மருகத்தின்னு சொல்லப்படுது. அதாவது பெண்களுக்கு தனியா சுதந்திரம் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைய சுதந்திரமா நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்? குழந்தை போய் நெருப்பத்தோடும், இல்ல மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்து கீழே குதிச்சிரும், அடிபட்டுரும். அதுக்கு அது தொந்தரவா அமையும், அபாயகரமானது அந்த குழந்தைக்கு. அதேதான் சாஸ்திரம் சொல்லுது, பெண் உடல்ல இருக்கக்கூடியவங்க எப்பவும் சுதந்திரமா இருக்காங்களோ அப்ப மற்ற நபர்கள் அவங்கள ஏச்சி பிழைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் பார்த்தோம் முன்னாடி இன்னைக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி முழுவதும் அதுதான், பெண்களை ஏச்சி பிழைச்சிட்டு இருக்கோம். சோ அப்படி வளர்க்கப்பட வேண்டியவங்க பெண்கள் கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு பெரிய சப்ஜெக்ட். உங்களுடைய கேள்விக்காக சுருக்கமாக கொடுக்கறதுக்காக இந்த பதில் கொடுத்தேன். இதையும் நம்ம வரக்கூடிய ஒரு வாரங்களில் முழுமையாக நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய நிலை சமுதாயத்தில் என்ன அப்படின்றது. ஸோ அதான் விஷயம், பெண்ணானவள் பிரம்மச்சரியமோ திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறதோ சன்னியாசமாகிறதோ அவங்களுடைய ஆசிரமமே கிடையாது. அவங்க கிருஹஸ்த ஆசிரமத்தில் இருக்காங்க, வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் கணவனுடைய கூட இருப்பாங்க. அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய மகனுடைய பாதுகாப்பின் கீழேயே அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நிலை. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாமா? உங்களுடைய ஆடியோ ரொம்ப கட்டாக, இன்டர்நெட் ஸ்டேபிளா இல்லை, உங்களது தான் இல்லையா இங்கேயான்னு தெரியல. திருப்பி சொல்ல, பிரபு, மை ஃபேமிலி இஸ் நாட் அலோவிங் டு டு டிவோஷன், சோ ஹவ் டு டு டிவோஷன் இன் திஸ் சிச்சுவேஷன். என்னுடைய குடும்பத்துல வந்து நான் பக்தி பயிற்சி பண்றதுக்கு என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சூழ்நிலையில நான் எப்படி பக்தி பயிற்சி பண்றது? இது நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயம் தான். எல்லாரும் வீட்லயும் உடனே நான் பக்தனாகிறேன்னா சரி சரி அனுமதிச்சுறது கிடையாது. ஆனா நீங்க பார்க்கலாம், இது எல்லா பக்தர்களுக்கும் நான் சொன்னது போல நடக்கிறது தான். ஏன் பக்தர்கள்லயே சிறந்த பக்தரா கருதப்படக்கூடிய பிரகலாதர், அவருடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல மட்டும் என்ன நடந்தது? சிரிப்பா நீ பக்தன் ஆயிடு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. ஹிரண்ய கஷிபு அவ்வளவு பெரிய அசுரன், விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணான், யானைகளை விட்டு மிதிச்சு கொல்ல முயற்சி பண்ணான், சூடான எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சு கொல்ல முயற்சி பண்ணான், பாம்புகளை கொண்டு கொல்ல முயற்சி பண்ணான், எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணான். இருந்தாலும் பிரகலாதர் அதை கைவிட கிடையாது. இது மாதிரி நிறைய பேருடைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பக்தர்கள் அவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் அவங்க கிருஷ்ண பக்தியை கைவிடுறது கிடையாது. ஸோ அதே போலதான் நீங்களும் எந்த நிலையில இருந்தாலும் நீங்க ஆரம்பத்துல பெரிய அளவு இடையூறு மற்றவங்களுக்கு ஏற்படுத்தாத விதத்துல உங்களுடைய பக்தி வாழ்க்கையை நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம், நான் உங்களை யாரையும் நான் வற்புறுத்தலை, நானாவது பண்ணுறேன். ஸோ இதில் எந்த கெட்ட விஷயமும் இல்லையே. இதே நான் வந்து சிகரெட் பிடிக்கிறேன், மது அருந்துறேன், பெண்கள் பின்னாடி போகிறேன்னா அது தவறானது, அதை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். இப்போ நான் என்ன கடவுளை வழிபடுறேன், இதில் என்ன தவறு இருக்குது, நான் நல்லா ஒரு மகனாக தானே இருக்கேன் அப்படின்ற விதத்தில் நீங்கள் எடுத்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்களுக்கும் சில பிரபுபாதர் புஸ்தகங்களை கொடுங்க, அவங்களையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, படிப்படியாக அவங்களுக்கும் பக்தியை எடுத்து சொல்லுங்கள். ஸோ நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், சில பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணி அவங்க பக்தர்கள் ஆனது, பிறகு பெற்றோர்களும் பக்தர்கள் ஆகிறது நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். ஸோ நீங்கள் நேராக நீங்கள் வாங்க கோயில்களுக்கு வாங்க, இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை பற்றி கேளுங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய சூழ்நிலையில் எப்படி கையாளுறதுன்றதை பற்றியும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு அந்த விதத்தில் நீங்கள் கையாளலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பத்மா அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் அன் எல்டர்லி பர்சன் ஹூ ஹஸ் லாஸ்ட் ஒன்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். ஸோ இதுக்கான பதிலும் இப்போ தான் சமீப இப்போ பார்த்தோம் நம்ம. ஸோ யாரோ ஒருத்தன் கணவனோ மனைவியோ இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை என்ன, அவங்க என்ன செயல்படணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மனைவியை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன், மனைவியானவள் கணவன் வந்து துறவரம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை கணவன் இல்லைனாலோ அவங்க மகனுடைய மகனினுடைய
தஞ்சத்துல அவன் பாதுகாப்பின் கீழ இருக்கணும். கணவனானவன் மனைவி இல்லை அப்படின்னா அவர் ரொம்ப இன்னும் எளிமையா அவர் துறவரத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அது. ஸோ அந்த விதத்துல அவர் அந்த வாழ்க்கைக்கு அவர் போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ சாட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவுதான், வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். பாகவதம் படிக்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாகவதமா இருக்கட்டும் இல்ல பகவானுடைய திருநாமமா இருக்கட்டும், இதை உச்சரிக்கிறது படிக்கிறதுக்கு பெரிய விதிமுறைகள்லாம் எதுவுமே கிடையாது. குறிப்பா கலியுகத்துல மக்கள் அவ்வளவு மோசமானவர்கள் இருக்கிறதுனால சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம இந்த புஸ்தகங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணனுடைய சாட்சாதருடைய வார்த்தைகள், ஸோ அதுக்கும் பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே போலவேதான் பாகவதத்தினுடைய இந்த 18 புஸ்தகங்கள், 12 காண்டங்களும் கிருஷ்ணனுடைய உடல் அங்கங்களா வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு புண்ணியாசத்துல பார்த்திருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் படி ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடியை பிடி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல அதை பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த உபன்யாசத்தை நம்ம யூடியூப் இஸ்கான் சேலம் சேனல்ல போய் பார்க்கலாம். ஸோ அசோ பாகவதம் சாட்சாத் கிருஷ்ணரே அப்படின்றனால அந்த பாகவதத்தை நம்ம தரையில வைக்க மாட்டோம், பாகவதத்தை நம்மளுடைய இடுப்புக்கு கீழே வைக்க மாட்டோம். ஸோ எப்பொழுதுமே கையில நம்ம ஏந்தி படிப்போம், உட்கார்ந்துருந்து படிக்கணும், படுத்துக்கிட்டு படிக்க மாட்டோம். எப்படி படுத்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறோமோ, படுத்துட்டு டிவி பார்ப்போமோ அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ அதற்கான குறைந்தபட்சம் அந்த அளவு மரியாதையை கொடுக்குறோம். குளிச்சுட்டு படிக்கிறது எல்லாமே சிறந்தது. ஸோ ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து என்னால் எந்திரிக்கவே முடியாத நிலையில இருக்கேன், அப்போ நான் பாகவதம் அப்போ படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த நிலையில நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆனால் அடிப்படையாக இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் படிக்கணும், இவர் தான் படிக்கணும், அவர் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆர்வம் இருந்தா எல்லாருமே படிக்கலாம். ஸோ இந்த ஆர்வம் மட்டும்தான் கிருஷ்ண பக்தியில தேவை. ஹரே கிருஷ்ணா. ஸோ சாட்ல வேற எந்த கேள்விகளும் இல்லை, ஆடியோலையும் வேற யாரும் கை உயர்த்தல. ஸோ யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா இதோட இந்த வார உபன்யாசத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றி எல்லாரும் கவனத்தோட இவ்வளவு நேரம் உபன்யாசத்துல பங்கு கொண்டதுக்கு. சர்வேஷ் சொல்லுங்க, ஆடியோ அன்மியூட்ல தான் இருக்கு, கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க. பிரபுஜி நோ டவுட் சொல்லுங்க. பிரபுஜி இப்ப நான் சாண்டிங் பண்றேன் 4 times. சூப்பர். பகவத்கீதை ஒரு நைட் ஆனா கொஞ்ச நேரம் படிக்கிறேன், ஆனாலும் வந்து ஒரு சில நேரம் வந்து கண்ட தாட்ஸ் எல்லாம் வருது, கோதிக தாட்ஸ் எல்லாம். அது என்னங்க பிரபுஜி பண்றது? நிச்சயம். ஸோ சர்வேஷ் அவர் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பிரபு நான் நாலு மாலை ஜபம் பண்ணுறேன், நான் வந்து பகவத்கீதை கூட படிக்கிறேன், ஆனால் நிறையா சமயங்களில் வந்து எனக்கு தவறான எண்ணங்கள் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி அதில் கைவிடுறது அப்படின்னு. ஸோ அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் பகவத்கீதையில் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையை பற்றி பேசும்பொழுது அர்ஜுனர் சொல்கிறார், பலம் பொருந்திய பலமான ஒரு காற்றை கூட நான் கட்டுப்படுத்திடுவேன், மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம் அப்படிங்கிறார். ஸோ அதே தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் போது கிருஷ்ணர் சொல்றார், பயிற்சியின் மூலியமா சாத்தியம் அப்படின்னு. ஸோ நீங்க சொன்ன அதே பயிற்சி இப்போ நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 4 மாலை ஜபம் பண்றேன், பிரபுபாதர் புஸ்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னீங்க, அதை தொடர்ந்து பண்ணணும், அதை தீவிரமா பண்ணணும். இடையூறு இல்லாம அபராதங்கள் இல்லாம நம்ம பண்ணும் பொழுது படிப்படியா நம்ம அதுல இருந்து வெளியில வரத பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ வந்து எந்த குழந்தையும் பிறந்தவனா நடந்துறது கிடையாது, நடக்கிறதுக்கு முயற்சி பண்ண உடனேவும் நடந்துறது கிடையாது. நடக்க முயற்சி பண்றோம் விழுகிறோம், நடக்க முயற்சி பண்றோம் விழுகிறோம். அந்த பயிற்சி தொடர்ந்து தொடர்ந்து நடக்க முயற்சி பண்ணி அந்த பயிற்சியில ஈடுபட்டு ஏன் ஒருத்தன் உலகத்திலேயே அதிவேகமா ஓடக்கூடிய வீரனா கூட ஆக முடியும் இல்லையா? பயிற்சி அவசியம். ஸோ அதே விஷயம்தான், நம்மளுடைய இந்த தவறான எண்ணங்களை குறிப்பா அந்த காமம் தான் எதிரின்னு சொல்லப்படுது. அதை கிருஷ்ணர் கீதையினுடைய 3வது அத்தியாயத்துல விளக்குவார், நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பயிற்சியின் மூலியமா சாத்தியம், அபியாசேன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ பயிற்சியின் மூலியமா சாத்தியம், அதனால பயிற்சியை தொடர்ந்து நீங்க ஈடுபடுங்க. நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னதை போலவே தான், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நேரில் இங்க வாங்க, இங்க வந்து பக்தர்களுடைய சங்கத்துல இருங்க. ஸோ எப்பவும் நம்ம வெளி உலகத்துல இந்த தவறான எண்ணங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய மக்களோட சங்கத்திலே இருக்கோமோ, அவங்க கூடயே பேசுறோமோ, அவங்கள பத்தி அவங்ககிட்டயே பழகுறோமோ, அப்போ அந்த எண்ணம் தான் வரும். ஆனா எப்போ பக்தர்களோட நம்ம பழகுறோமோ, பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கோமோ, பக்தர்கள் கிட்ட பேசுறோமோ, அப்போ பக்தர்களுடைய எண்ணம் நமக்கு வரும்.
ஸோ அதனால பக்தர்கள் சங்கத்தில் ஈடுபடணும். இந்த சங்கம் சத் சங்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்பம் படிப்படியாக நீங்கள் அந்த தவறான விஷயங்களை கைவிட்டு இந்த மாதிரி எப்பொழுதும் கிருஷ்ணரை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுடைய கேள்விக்கு அதற்கான பதில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். குருஜி, நீ இப்போ சொன்னீங்களே சத் சங்கம் வரணும், கோயிலுக்கு வாங்க சொன்னீங்க. ஆனால் நான் 16 இயர்ஸ் தான் இப்போ வந்து கோயில் வந்து ஹைவே அப்படி போய் தான் வரணும். அம்மா அப்பா உடம்பு மாட்டிக்கிறாங்க. ஓகே, ஆன்லைன் அட்டன் சத் சங்கம் எடுத்துக்கலாமா? ஆன்லைனில் சத் சங்கம் எடுத்துக்கலாம். நீங்கள் மொபைல் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெற்றோர்கள் வந்து எனக்கு 16 வயது தான் ஆகுதுன்றனால என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க வெளியில் வந்து ஹைவேயை கிராஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் நம்ம வெளி உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் வந்து கடல் கடந்து அவங்க வந்து அவங்களுடைய கல்விக்காக போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ பௌதிகமான விஷயத்துக்காக ஒருத்தங்க அந்த அளவுக்கு போகும்பொழுது உண்மையான ஆன்மீக நலனுக்காக நம்ம ஒரு ஹைவேயை கிராஸ் பண்ணி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்க வேண்டியதும் அவசியம். அதே சமயத்தில் அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கள கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவங்கள நீங்க தனியா தானே போகக்கூடாது, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க என்ன கூட்டிட்டு போங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம். ஒரு நாள் கோயிலுக்கு போறது என்ன, நம்ம சினிமாக்கு போறதே கிடையாதா என்ன, இல்ல வெளியில பார்க்குக்கு போறதே கிடையாது என்ன, வீட்டுக்குள்ள மட்டுமே வா இருக்கும் பார்த்தா கிடையாது. ஆன்மீக பயிற்சின்னு வரும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான பல விதிமுறைகளை வந்து நிறைய பேர் சொல்றது நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் திட்டமிடுங்க, எந்த விதத்துல பண்ண முடியும். நான் தனியா போல, என் ஃப்ரெண்டோட போறேன், சில பேரோட போறேன், இல்லை நீங்க கூட்டிட்டு போங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாராவது கூட்டிட்டு போட்டோம், அண்ணன் அக்கா யார் இருக்காங்களோ கூட்டு போட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல நீங்க முயற்சி பண்ணி வரலாம். பாருங்க உங்க சூழ்நிலை எப்படின்றத பாருங்க. அப்புறம் என்னோட குருஜி சொல்லுங்க, இப்போ வந்து பகவான் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாம நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ வீட்டில் வந்து நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிட்றோம். இப்போ சாப்பாடு மட்டும்தான் வெங்காயம் பூண்டே கிடையாது. இப்போ சாப்பாடு வேணா சாப்பாடு நைவேத்தியம் பண்ணலாமா? புரியல, என்ன சாப்பிட்றோமோ நைவேத்தியம் பண்ணலாமா, இல்லை வெங்காயம் பூண்டு இருந்தால் கூட பண்ணலாமான்னு கேட்குறீங்க? இல்லை இல்லைங்க பிரபுஜி, இப்போ எங்கள் வீட்டில் சமைக்கிற எல்லா பதார்த்தங்களும் வெங்காயம் பூண்டு இருக்குது. கண்டிப்பாக புரியுது, இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வெங்காயம் பூண்டு வந்து இல்லாமல் பகவான் நைவேத்தியம் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ சாப்பாடு மட்டும்தான் வெங்காயம் பூண்டு இல்லை, அது மட்டும் நைவேத்தியம் பண்ணலாம் பகவானுக்கு. கடைசி நீங்க சொல்றது எனக்கு புரியல, சாப்பாடுல மட்டும் வெங்காயம் பூண்டு இல்லைன்னா புரியல. இல்லைங்க குருஜி, சாப்பாடு சாம்பார் மோர் அப்படின்னு செய்யறோம், அதுல வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கு. ஆனா சாப்பாடுல மட்டும் வெங்காயம் பூண்டு இல்ல, சாப்பாடுனா ரைஸ் சொல்றீங்க, சாதத்துல ரைஸ் வந்து வெங்காயம் பூண்டு இல்ல, அதனால வந்து ரைஸ் ஆச்சும் பகவான் வைக்கலாமா? குறைந்தது அந்த அளவுக்காவது நீங்க வந்து பகவான் மீது உங்களுடைய அன்பு பக்தியை நீங்க காட்டலாம். ஸோ ரைஸ், அது கூட ஓரளவு மேபி நெய், ஏதாவது கொஞ்சம் உப்பு, தண்ணீர். கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பழம் தூய்மையே, எனக்காக நீ ஒரு தண்ணி கொஞ்சம் அர்ப்பணம் பண்ணு, இல்லை எங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உணவு பதார்த்தத்தை அர்ப்பணம் பண்ண போறோம்னா பழங்கள், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பழம் நீங்க வாங்கியோ இல்ல பக்கத்துல இருந்து மரத்துல இருந்து பறிச்சோ ஏதோ ஒரு விதத்துல பூவோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணுறத பார்க்கும்போது அவங்க பெற்றோர்களும் சரி இவனே இவ்வளோ தீவிரமாக இருக்கான், நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தீவிரம் காட்டுவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு உபன்யாசமே நம்மளுடைய ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிங்கிற பிளேலிஸ்ட்டில் இஸ்கான் சேலம் சேனலில் யூடியூப்ல இருக்கு. ஏன் வந்து நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கறது இல்லை அப்படின்றத பற்றி ஒரு 2 மணி நேரம் உபன்யாசமே இருக்கு. ஸோ அதில் நீ கேட்டீங்கன்னா இன்னும் நிறையா விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு உபன்யாசம் சம்மந்தமாக வேறு யாருக்காவது இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். புரிஞ்சு, லாஸ்ட் டவுட்டு சொல்லுங்க. இப்போ 4 தர்மத்தூண்கள் அப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது அது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் குறிப்பா? ஓகே, அதுவும் பெரிய டாபிக். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன், இதுவுமே ஒரு உபன்யாசமாகவே தர்மத்தின் 4 தூண்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே வந்து உபன்யாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் இஸ்கான் சேலம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இஸ்கான் சேலம் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும், அந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளேலிஸ்ட்ஸ் இருக்கும் நிறையா, நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய வகுப்புகள்லாம் செப்பரேட்டாக ஒரு ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பிளேலிஸ்ட் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சி நம்ம வார வாரம் கொடுக்கறது செப்பரேட்டாகவே இருக்குது, ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சி அப்படின்னு. அதுக்குள்ளே போங்க, அதில் நீங்கள் கேட்குற இதே தர்மத்தின் 4 தூண்கள் அப்படின்ற தலைப்புலேயே 1 மணி நேரம் உபன்யாசம், அதன் பிறகு கேள்வி பதில்கள் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய தலைப்பை திருப்பி நம்ம இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த உபன்யாசத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை
வேண்டி கேட்டுக்கிறேன். அதை கேட்டுட்டு நீங்க எனிவே ஆல்ரெடி என் கூட மொபைல்ல தனிப்பட்ட விதத்தில் தொடர்புல தான் இருக்கீங்க. ஸோ அதை கேட்டுட்டு அது பிறகு உங்களுக்கு அதில் இருக்க சந்தேகத்தை நீங்க எனக்கு கேட்கலாம். நான் லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா, நன்றி. ஸோ மங்களா மாதாஜி அவங்க சொல்லியிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு, ரைஸ் கர்ட் சால்ட் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, அதான் சொன்ன முன்னாடி, சாதம் கொஞ்சம் நெய் அப்படின்னு தயிர் நீங்க நைவேத்தியம் பண்ணலாம், உப்பு வைத்து, மேலும் பழம், பூ, நீர், பால், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கிருஷ்ணருக்கு நைவேதம் பண்ணலாம். கிருஷ்ணர் எதிர்பார்க்கறது பக்திய, தூய அன்பை. நம்ம எவ்வளவு பொருள் நைவேத்தியம் பண்றோன்றதை விட அன்போட நைவேத்தியம் பண்ற மாதிரி தான் கிருஷ்ணர் பார்க்கிறார். ஸோ அதை நோக்கி தான் இந்த வர்ணாசிரமமானது நம்மளை கொண்டு போகுது. ஸோ மிக்க நன்றி எல்லாரும் கவனத்தோடு இந்த உபன்யாசம் கேட்டதற்கு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மாலை 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில உங்களை மீண்டும் வேற ஒரு தலைப்புல இந்த ஞாயிறு சிக்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதகி ஜாய்.